சற்று கருகலான ஒரு வேத பகுதியை சத்தியத்தை நான் உங்களோடு கூட தேவ ஒத்தாசையினாலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். சில வேத வசனங்களுக்குரிய விளக்கத்தை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு வேத பகுதியை வாசித்து கடந்து போவோம். மத்தேயு 19 அதிகாரம் மத்தேயு 19 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததன் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படியாயிருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேத பாடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தேவ ஊழியர் அந்த வேத பாடத்திலே தங்களுடைய சபை பிரிவின் சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு சிறு உதாரண கதை ஒன்று சொன்னார். ஒரு பைத்தியக்காரன் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த மியூசியத்தை பார்க்க போனான், அருங்காட்சியகத்தை பார்க்க போனான். பார்க்க போகும்போது அங்கே ஒரு வாசகம் வைக்கப்பட்டிருந்தது, குடையை இங்கே வைத்து விட்டு போகவும், குடையை இங்கே வைத்து விட்டு போகவும். ஆனால் இந்த பைத்தியக்காரனிடத்துல குடை இல்லை. அந்த வாசகத்தை பார்த்த உடனே வேக வேகமாக கடை தெருவுக்கு போய் ஒரு குடையை வாங்கி கொண்டு வந்து, இப்படி எழுதியிருக்கிறதே, குடையை இங்கே வைத்து விட்டு போய் என்று எழுதியிருக்கிறதே, நான் குடை இல்லாமல் வந்து விட்டேனே என்று கடை தெருவில் போய் ஒரு குடையை வாங்கி கொண்டு வந்து அங்கே வைத்தான் என்ற ஒரு கருத்தை சொன்னார். எல்லாரும் சிரித்தார்கள், ஒரு சிலர் சிந்தித்தோம். எதற்காக இந்த கருத்தை சொன்னார் என்றால், ஒரு சில பரிசுத்தவான்கள், அருமையான பாஸ்டர் சுந்தரையா போன்றவர்கள், ஒரு காலகட்டத்திலே திருமணம் இல்லாமல் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட சபை பிரிவுகளிலே இருந்தார்கள். பின்பு திருமணம் செய்து கொண்டார்கள். சபை நடத்துகிறவர்களுக்கு மனைவி வேண்டும் என்ற வசனங்களை அங்கொன்று இங்கொன்றுமாக காட்ட ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை
நையாண்டி செய்யும்படியாக இந்த துணுக்கு சொல்லப்பட்டது. அவர்களெல்லாம் குடை இல்லாமல் வந்துவிட்டார்கள். குடையை இங்கே வைத்துவிட்டு போகும் என்ற வாசகத்தை பார்க்கிறார்கள். போய் குடை வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள் என்று அவர்களை சாடி ஒன்று சொன்ன ஒரு நையாண்டி. இதையும் நான் கேட்டேன். ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு போயிருக்கும்போது, அநேக ஆண்டுகளுக்கு முன், ஒரு மூத்த ஊழியர் அநேகராலே நன்கு அறியப்பட்டவர், அந்த திருமணத்தை நடத்தும்போது ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தின் ஒரு பகுதியை கோடிட்டு கோடிட்டு பேசினார். அழுத்தமாக கோடிட்டு பேசுகிறார். கண்காணிப்பை விரும்புகிறவன் ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க கடவன். கண்காணிப்பை விரும்புகிறவன் ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க கடவன். நீ மனைவி இல்லாமல் எப்படி ஊழியம் செய்யலாம் என்று தன்னுடைய பிரசங்கத்திலே, கல்யாண பிரசங்கத்திலே, இன்னொரு சபை பிரிவை சாடி அந்த வசனத்தை எடுத்து உபயோகித்தான். கண்டிப்பாக அதுவும் சிலரை சிந்திக்க தூண்டியிருக்கும். இரண்டு பிரசங்கங்களையும் கேட்ட நான் இன்னும் அதிகமாக சிந்திக்கத்தான் செய்தேன். பிரியமானவர்களே, சில வசனங்களுக்கு வேத வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அந்த வசனத்தை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு சாராரிலே யாரையும் சாடுவதற்காக நான் பேசவில்லை. பரிசுத்தவான்களை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை, தேவனுக்காக தங்களை அர்ப்பணம் பண்ணின தேவ ஊழியர்களை எந்த விதத்திலேயும் குறை சொல்ல மாத்திரமல்ல, விமர்சிக்கவும் எனக்கு தகுதியும் கிடையாது, அனுபவம் கிடையாது, அந்த பரிசுத்தமும் கிடையாது. அதனாலே தனிப்பட்ட முறையிலே பரிசுத்தவான்களை விமர்சிப்பதாகவோ அதற்கு மாறாக வியாக்கியானம் சொல்வதாகவோ அல்ல. சில வசனங்களை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே காரியம் இப்படியா இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 1:28 வாசியுங்கள். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்த முதலாவது கட்டளையே, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த முதலாவது கட்டளையே, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். மனித ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளாமல் பூமியை பலுகி பெருகி பூமியை நிரப்ப முடியாது. பிரியமானவர்களே, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஒன்றாக இணைத்தது அவர்கள் பாவமில்லாத அந்த நாட்களிலேயே ஒரு சகோதரன் சகோதரி போல இருக்க வேண்டும் என்றல்ல, அவர்கள் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்க வேண்டும். பின்னாலே நாம் பார்ப்போம், இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள் என்பது ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வதை குறித்து தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மன அளவிலே உள்ள ஒருமைப்பாடு அல்ல, சரீரத்திலே உள்ள ஒருமைப்பாடு. ஏனென்றால் வேசியோடு கூட இசைந்திருக்கிறவன்
அவளோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறான், ஒரே மாமிசமாக இருக்கிறான், வேசியோடு கூட இசைந்திருக்கிறான், மனைவியோடு கூட இசைந்திருக்கிறவன் மனைவியோடு கூட ஒரே மாமிசமாக இருக்கிறான். கணவன் மனைவி என்ற ஒரு உறவு வரும்போது தான் அவர்கள் ஒரே மாமிசமாக இணைகிறார். தாயும் சேயும் தங்கையும், அண்ணன் தங்கை, அம்மா மகன், அப்பா மகள் என்ற உறவிலே ஒரே மாமிசமாக இணைய முடியாது, இணையக்கூடாது. அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே மாம்சமாயிருக்கிறான் என்று பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த கணவன் மனைவி குடும்பம் என்ற உறவு ஆதி முதற்கொண்டே இருந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஆதியிலே நம்முடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே அன்னக பிரதிஷ்டை இல்லாவிட்டால் அன்னக ஊழியம் என்ற ஒன்றை நாம் பார்க்கவில்லை. நிம்ரோத்துடைய நாட்களிலே, நோவாவுடைய காலத்துக்கு பிறகு பாபிலோன் மகா ரகசியம் என்ற ஒரு மதம் தோன்றினது. பல முறை அந்த மதத்தை குறித்து நாம் பார்த்திருக்கோம். பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்திலே நிம்ரோத்துடைய மனைவி செமிரமிஸ், காட் த மதர், அவர்களுடைய கணவன் நிம்ரோத், காட் த ஃபாதர், அவர்களுடைய பிள்ளை தம்மூஸ், காட் த சன். நிம்ரோத்தே, செமிரமிசுடைய கணவனாகிய நிம்ரோத்தே தெய்வமாக சூரிய பகவானாக மாறி மீண்டுமாக செமிரமிசுடைய வயிற்றிலே அந்த பகவான் தம்மூசாக பிறந்தான் என்பது அந்த மதத்தினுடைய ரகசியம். இந்த மதத்திலே இறை தொண்டு செய்கிறவர்கள், ஆன்மீக தொண்டு செய்கிறவர்கள், திருமணம் செய்யாமல் இருந்தார்கள். அவர்கள் தாசர் என்று அழைக்கப்பட்டார். அவர்கள் தாசர் என்று அழைக்கப்பட்டார். பின்னாட்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக பிரம்மகுமாரிகள், திருமணம் இல்லாத பெண்கள் தாசிகள் என்று அழைக்கப்பட்டார். அந்த மார்க்கம் எல்லா விதமான மார்க்கங்களுக்கும் தாய், வேசிகளுக்கு தாய். உலகத்திலே தோன்றின அநேக மதங்கள், மார்க்கங்கள் இந்த பாபிலோன் மகா ரகசியம் என்ற மார்க்கத்தை பின்பற்றியது. இது ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாகவே இருந்த ஒரு மதம், ஒரு பழக்க வழக்கம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைகள், யோசேப்பினுடைய நாட்களிலே அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு ஒரு ஜாதியாக மோசேயினுடைய நாட்களிலே வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களை, வழிபாட்டு முறையை கற்பிக்கிறார். அப்போதுதான் அது ஒரு எபிரேய மதமாக உருவாகிறது. மதம் என்றால் ஒரு வழிபாட்டு முறை. இப்படி எப்படி தேவனை வழிபட வேண்டும், இப்படி பலி செலுத்த வேண்டும், ஆசாரிகள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நம் ரிலிஜன், ஒரு வழிபாட்டு முறையே நம் ரிலிஜன் என்று சொல்லு. அப்படியானால் வனாந்திரத்திலே அவர்களுக்கு அந்த வழிபாட்டு முறை கற்பிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக ஆபிரகாம் தொழுது கொள்ளுகிறான், யோபு தொழுது கொள்ளுகிறான், ஈசாக்கு தொழுது கொள்ளுகிறான், யாக்கோபு தொழுது கொள்ளுகிறான். அடிமைகளாக இருந்த அவர்களுக்கு மதம் கிடையாது,
யோசேப்பினுடைய நாட்களிலிருந்து அவர்களுக்கு மதம் கிடையாது, அடிமைகளுக்கு இறை வழிபாடு கூடாது. இப்போது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை வருகிறது. ஒரு ஜாதியாக, ஒரு இனமாக, ஒரு தொழுகையை தேவன் கற்பிக்கிறார். தேவன் அந்த தொழுகையை கற்பிக்கும் போதே ஆசாரியத்துவத்திலே குடும்பம் இருக்க வேண்டும். ஆசாரியன் ஆரோன் அவனுடைய குமாரர், அவர்களுடைய குமாரர்கள், இது அவர்களுக்கு ஒரு நித்திய கட்டளையாக வருகிறது. அப்படியானால் இந்த எபிரேய மதத்தினுடைய துவக்கத்திலேயே ஆசாரியர்களுக்கு இந்த அன்னக பிரதிஷ்டை இல்லாவிட்டால் ஒரு அன்னகர் ஆக்கப்படுகிற ஒரு பழக்கம் இல்லை. ஆரோனை ஆசாரியன் ஆக்குவதற்கு முன்பாக அன்னகராக்கவில்லை. அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களுக்கு உதவி செய்யும்படியாக தாசிகள் உருவாக்கப்படவில்லை. நான் தாசிகள் என்ற சொல்லை பயபக்தியாக உபயோகிக்கிறேன். திருமணமாகாமல் இறைவனுக்கு தொண்டு சேகர பெண்களை தேவனா ஆரோனுக்கு உதவியாக கொடுக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலே அதை நான் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்துக்கு மாற்றாக இந்த முறைமை அங்கே வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காலங்கள் கடந்து போகிறது. ஆரோனுடைய பிள்ளைகளே பிழை செய்கிறார்கள். ஆரோனுடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அடிக்கப்படுகிறார்கள். ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிழை இருக்கிறது. சாலமோனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், மன்னிக்கவும், சாமுவேலுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிழை இருக்கிறது. ஆனால் இந்த முறைமை மாற்றப்பட்டதாக பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கவில்லை. பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டிலே அங்கவீனம் உள்ளவர்கள் எப்படி தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடாதோ, அப்படி அன்னகர்களாக இருக்கிறவர்களும் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது. அது ஒரு குறையாக எண்ணப்பட்டது. அன்னகர்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடாது. அவர்கள் பலி செலுத்த மாத்திரமல்ல, கண்டிப்பாக ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அன்னகர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே அனுமதி கொடுக்கப்படவில்லை. மீண்டுமாக சொல்லுகிறேன், பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்துக்கு அது மாற்றாக இருந்தது. இந்த மதத்திலிருந்து தான் அநேக மதங்கள் தோன்றின என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டு முழுவதிலேயும் இந்த அன்னக பிரதிஷ்டை என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்படவே இல்லை. ஆசாரியர்கள் அன்னகர்களாக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே உலகம் முழுவதிலேயும் ஒரு மத புரட்சி வெடிக்கிறது. குறிப்பாக இந்த ஆசாரியத்துவத்துக்கு எதிரான ஒரு புரட்சி வெடிக்கிறது. அந்த காலகட்டத்திலே தான் நம்முடைய இந்தியாவிலே புத்த மதம், ஜைன மதம் எல்லாம் உருவாகிறது. இந்த பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்தின் அடிப்படையிலே கௌதம புத்தர் அவர் இந்த செலிபசி இந்த உபதேசத்தை அங்கே உள்ள ஊழியர்களுக்கு கொண்டு வருகிறார். அவர் சொன்ன செலிபசி வெறும் திருமணம் ஆகாதது மாத்திரமல்ல, செலிபசி அண்ட் அப்டினன்ஸ், அந்த ரெண்டையும் பொதுவாக சேர்ந்தே வந்தது. ஆசையை வெறுக்க வேண்டும். வெறும் திருமண ஆசை மாத்திரமல்ல, ஒரு எளிமையான வாழ்க்கை, சாப்பாட்டிலே ஒரு எளிமை, இப்படிதான் சாப்பிட வேண்டும், ஒரு நாளைக்கு ஊழியக்காரன் இத்தனை அரிசி தான் சாப்பிட வேண்டும் என்று எண்ணி வைத்து சாப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்து மத துறவிகளுக்கு அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. அவங்க காலையில் இத்தனை பழம்தான் சாப்பிட வேண்டும், இவ்வளவு அரிசி தான் சாப்பிட வேண்டும், அதை இப்படிதான் சாப்பிட வேண்டும் என்றல்ல. அந்த அப்டினன்ஸிலே அவர்கள் புலால் மறுத்திருக்கிறார்.
எளிய உடைதான் அணிய வேண்டும், காவிதான் அணிய வேண்டும். அப்படியானால் புத்த மதத்திலே கொண்டு வரப்பட்ட இந்த திருமணம் ஆகாமல் செய்கிற ஊழியம் ஒரு அர்ப்பணத்தின் ஊழியம். அதற்கு முன்பாக இந்து மதத்திலே உள்ள துறவிகள் இல்லற வாழ்க்கையில தான் இருந்திருக்கிறார், வரலாற்றிலே இருக்கு. அன்றைக்கு புத்த மதத்தினாலே வந்த தாக்கம் தான் இந்து மதத்திலே எதிரொலிக்க ஆரம்பித்தது. அதுவரைக்கு பிராமணர்கள் புலால் ஒன்றிருக்கிறாள். வரலாற்றிலே புத்த மதம் தோன்றும் வரைக்கு பிராமணர்கள் புலால் ஒன்றிருக்கிறார். இந்து மதத்திலே இந்திரனுக்கு மிக பிடித்த ஒரு மாமிசம் குதிரை மாமிசம் என்று இருக்கிறது. பிராமணர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட உணவு குதிரை என்று சொல்லுகிறார். இப்போ புத்த மதத்திலே மது அருந்தக்கூடாது, மாமிசம் அருந்தக்கூடாது, விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தக்கூடாது, வசதியாக வாழக்கூடாது, ஒரு ஏழ்மை வேண்டும், தரையிலே படுக்க வேண்டும், தலையணை வைக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு அப்டினன்ஸ், ஒரு எளிய வாழ்க்கையை அவர்கள் வலியுறுத்த ஆரம்பிக்கும்போது இந்து மதத்துக்கே அது ஒரு பெரிய சவாலாக மாறியது. இந்து மதத்திலேயும் அந்த புத்த மதத்தோடு போராட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கை வேண்டும் என்று அந்த மத புரோகிதர்கள் மற்றவர்கள் அறிய ஆரம்பித்தார்கள். அதிலேயும் தாசர்கள் தாசி என்ற மார்க்கம் உருவாக ஆரம்பித்தது. இது ஜைன மதத்திலேயும் ஊடுருவியது. ஏற்கனவே மேற்கத்திய ஆசிய நாடுகளிலே பாபிலோன் மகாரகசியம் என்ற மதத்தினுடைய ஒரு ஆதிக்கம் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே தான், இந்த பின்னணியிலே தான் கிறிஸ்தவம் உருவாகிறது. கிறிஸ்தவம் எபிரேய மதத்திலிருந்து, அதனுடைய வழிபாட்டு முறைகள் ஆரம்பத்திலே எகிப்திய எபிரேய மதத்திலிருந்து வருகிறது. இயேசு அந்த பிரமாணங்களை மாற்ற விரும்பவில்லை. நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிப்பதற்காக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு வெளிப்படையாக தன் வாழ்ந்த நாட்களிலே ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவ மதம் என்றோ கிறிஸ்தவ வழிபாட்டு முறை என்றோ ஒரு வழிபாட்டு முறை தனியாக வரவில்லை. இயேசு வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்தவ ஆசாரியத்துவம் என்ற ஒரு ஆசாரியத்துவம் கிடையாது, சீஷத்துவம் மாத்திரம் இருந்தது. இயேசுவை பின்பற்றினவர்கள் அவருடைய சீஷர்களாக இருந்தார். அப்படி அன்னைக்கு அநேக ரபிகள் இருந்தார்கள், அந்த ரபிகளை அநேகர் பின்பற்றினார். இயேசு கிறிஸ்து எபிரேய தொழுகைக்கோ வழிபாட்டு முறைக்கோ அன்றைக்கு அவர்கள் செலுத்தின பலிக்கோ எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இந்த பலி ஒளிந்து போயிட்டு என்று சொல்லவில்லை. அவர்கள் பின்பற்றின நியாயப்பிரமாணத்துக்கு நியாயமான விளக்கத்தை கொடுத்து, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதென்றால் என்ன, ஒரு நோயாளியை சோமாக்குறது ஒன்றும் ஓய்வு நாள் பரிசுத்தத்தை கொலைத்து விடாது. ஒரு கழுத, அதுக்காக நோயாளியை சோகமாக்கலாம் என்று அவர் வாதாடவில்லை. ஒரு கழுத குழியில் விழுந்தால் தூக்க மாட்டீங்களா, கழுதைக்கு தண்ணி காட்ட மாட்டீங்களா, ஒரு ஆபிரகாம் குமாரத்தி அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அவளுக்கு அன்றைக்கி சுகம் கொடுத்தா என்ன தப்பா என்று அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய விளக்கத்தை அவர்களுக்கு காண்பித்தார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றால் என்ன, தர்மம் செய்கிறது என்றால் என்ன, ஜெபம் பண்ணுகிறது என்றால் என்ன, நீங்கள் அஞ்ஞானிகளைப் போலையும் ஜெபம் பண்ணாதீங்க, பரிசேயரை போலவும் ஜெபம் பண்ணாதீங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிக் கொடுத்தாரே ஒழிய அவர்களுடைய வழிபாட்டு முறையை அவர் மாற்றவே இல்லை. தேவாலயத்தை வழிபாட்டு முறை தவறு என்று சொல்லவில்லை, ஜபாலய வழிபாட்டு முறை தவறு என்று சொல்லவில்லை. அதை எப்படி வழிபட வேண்டும், இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்று, கொலை செய்கிறது என்றால் என்ன, விபச்சாரம் செய்கிறது என்றால் என்ன,
எப்படி நாம் தேவனுடைய கற்பனைகளை வீணாக்கிவிட்டு மனுஷனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறோம் என்பதையெல்லாம் சுட்டி காட்டினார். இவ்வளோ இரக்கம் என்றால் என்ன என்று சொன்னாரே ஒழிய, ஒரு புதிய வழிபாட்டு முறையோ ஒரு ஆசாரியத்துவத்தையோ எந்த வகையிலையும் இயேசு தோன்றவில்லை. இயேசு கிறிஸ்துவின் காலம் மட்டுமாக இது ஒரு தனி மதமாக இயங்கவில்லை. இதை மனதிலே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். பின்னாலே நான் இதை விளக்குகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு உயிர்த்தெழுகிறார், பரமேறுகிறார், பரிசுத்தாவி பொழிந்தருளப்படுகிறார், சபை உருவாகிறது, கூடி ஜபிக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். வருகிற சபைக்கு ஒரு ஆசாரியத்துவத்தை, ஒரு போதகனை, ஒரு மேய்ப்பன் என்ற என்ன சொல்லி அவர்களுக்கு உபயோகிக்கிறது என்று கூட தெரியவில்லை. மூப்பன் என்று சொல்லுகிறார்கள், போதகன் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக எல்லாரையும் சேர்த்து ராஜரீக ஆசாரியத்துவம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவர்கள் ஒரு பழைய வழிபாட்டு முறையிலிருந்து பிரிந்து தனித்து செயல்பட இயங்குகிறார்கள். அந்த காலகட்டத்திலே தான் பவுல், அவர் ரட்சிக்கப்படுகிறார். தேவன் தனக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளை பவுல் அவர் துணிந்து எழுத ஆரம்பிக்கிறார். கிறிஸ்தவம் புறஜாதிகள் மத்தியிலே வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. இப்போது புறஜாதிகளுக்கென்று ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. அதிகமாக அது பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்திலிருந்து உருவான வழிபாட்டு முறைகள். இந்த வழிபாட்டு முறைக்கு விரோதமாக எபிரேய வழிபாட்டு முறையை பவுல் திணிக்க விரும்பவில்லை. அந்த விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது, அந்த தேவாலய தொழுகை, அந்த பலி செலுத்துகிறது போன்ற வழிபாட்டு முறைகளை புறஜாதியார் மத்தியிலே திணிக்க விரும்பவில்லை. இரு தரத்தாரையும் சேர்த்து, எபிரேயர்கள் புறஜாதியார் ரெண்டு பேரையும் சேர்த்து இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரு புதிய மனுஷன் உருவாகிறான். அவன் புறஜாதியும் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல, தேவனுடைய சபை இல்லாவிட்டால் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறான். இவர்களுடைய வழிபாட்டு முறைகள் 2000 ஆண்டுகளாக புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் எழுதிய நிருபங்களின் அடிப்படையிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக நாம் வாசித்த வேத பகுதியை முதலாவது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நான் சொன்னதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இன்னும் புதிய ஏற்பாட்டு சபை உருவாகவில்லை. இயேசு அன்றைக்கு இருந்த எபிரேய வழிபாட்டு முறை எதற்கும் விரோதமாக பேசவில்லை. ஒரு புதிய வழிபாட்டு முறையே, ஒரு ஆசாரியத்துவத்தை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இயேசு இன்ட்ரடியூஸ் பண்ணவில்லை. அந்த காலகட்டத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 19 அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தினுடைய கடைப்பகுதி அல்ல, இடைப்பகுதி. இப்போது உபதேசங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். திரும்ப வாசியுங்கள். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். பரிசேயர் இந்த டாபிக் எதற்காக உருவாகிறது என்றால், அவர் ஒரு உபதேசத்தை புதிதாக கற்பிக்கும்படியாக அல்ல, இது ஆரம்பித்தது பரிசேயர். அன்றைக்கு பலவிதமான, அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு பலவிதமான குழுக்கள் இருந்தார்கள். அதிலே நாம் வேதத்திலே பார்க்கிற மிக முக்கியமான 3 குழுக்கள் பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர். பரிசேயர், சதுசேயர் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமானவர்கள். பரிசேயர்லேருந்து அநேக வேதபாரர்கள் இருந்தால் வேதத்தை காப்பீஸ் எடுக்கிறவர், வேதத்தை அறிந்தவர்கள், பலமுறை வாசித்தவர்கள், பார்த்து எழுதுகிறவர், ஸ்கிரைப்ஸ். இந்த பரிசேயர் வேதபாரகரை
இயேசு கிறிஸ்து மாயக்காரரே, குருடருக்கு வழிகாட்டியான குருடர்களே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று பல இடங்களிலே சாடுகிறார். பரிசேயர் வேதபாரருடைய உபதேசத்தை புளித்தமா என்று சொல்லுகிறார். இந்த பரிசேயர் கூட்டத்தை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய உபதேசங்களை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. சதுசேயர் முழுவதும் உலகத்துக்குரியவர், அவர்களையும் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏரோதியர் என்பது ஏரோது ராஜாவை ஏற்றுக்கொண்டவர், இந்த கூட்டத்தையும் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாட்களிலே நான்காவது ஒரு கூட்டம் இருந்தது, நம்முடைய வேதத்தில் அது குறிக்கப்படவில்லை. எஸ்என்எஸ் என்ற கூட்டம், எஸ்என்எஸ். இந்த எஸ்என்எஸ் என்ற கூட்டத்தில் உள்ளவர் தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கு இருந்த பொதுமக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் எல்லாம் இந்த எஸ்என்எஸ் என்ற இனத்தவருடைய உபதேசம் என்று சொல்லலாம். இருக்கட்டும், குறிப்பாக இயேசு பரிசேயரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை மாயக்காரர் என்று சொல்லுகிறார். பல இடங்களிலே அவர்களை சாடியிருக்கிறார். அன்றைக்கு அவர்கள்தான் கஸ்டோடியன் ஆஃப் ஹீப்ரூ ரிலிஜன் போல இருந்தார். அதற்கு மாற்றாக கருத்துக்களை சொல்லுகிறார். இப்போது அப்படிப்பட்ட ஒரு பரிசேயன் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறான், புருஷனானவன் ஏதோ ரீசன், ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்கிறான். ஆங்கிலத்தில் டயலமா என்று சொல்லுவார்கள். இயேசு பல விதமான டயலமாவை தன்னுடைய ஊழியத்திலே சந்தித்தார். இக்கட்டான நெல், டை லமா என்றால் ரெண்டு கொம்பு என்று அர்த்தம். டை லமா என்றால் ரெண்டு கொம்பு, ரெண்டு கொம்புகளுக்கு இடையிலே மாட்டிக்கொள்ளுகிறதான் தர்க்க ரீதியாக டைலமா. இந்த பக்கம் போனால் இந்த கொம்பு கொத்தும், இந்த பக்கம் போனால் இந்த கொம்பு குத்திவிடும், அப்படி ஒரு டைலமா. இவை ஒரு அநேக பெண்கள் பின்பற்றி வருகிறார்கள், அநேக பொதுமக்கள் பின்பற்றி வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான ஜனம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டது. இந்த ஜனமெல்லாம் பொதுவாகவே இந்த பரிசேயர், வேதபாரகர், சபை ஜபாலய தலைவர்கள், ஆயக்கரல், இவங்க எல்லாருக்கும் இவங்க விரோதி. ஏன்னா இவங்கெல்லாம் இவர்களை கசக்கி புழுகிறார். விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலை. இப்போ எந்த முகாந்திரமானாலும் சரி, ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் சரி, விவாகரத்து பண்ணிவிடலாம் என்று சொன்னால் நசுக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, ஆண் ஆதிக்கத்தினாலே வாடிக்கொண்டிருக்கிற பெண்கள் ஒட்டு மொத்தமாக இவருக்கு விரோதமாக எழும்பி விடுவார். ஏனென்றால் எந்த ஒரு ரீசன் ஆனாலும் சரி, அவளை விவாகரத்து பண்ணிவிடலாம் என்ற காலகட்டம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே உப்பு சரியாக போடவில்லை என்றால் அந்த கணவன் அந்த மனைவியை விவாகரத்து பண்ணிவிடலாம். ஏனென்றால் மனைவி என்றவள் கணவனுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும், ஏற்ற துணை. அப்படியானால் கணவன் விரும்புகிறது போல மனைவி உப்பு போட வேண்டும். நான் விரும்புகிறது போல் அவள் உப்பு போடவில்லை, நான் அவளை விவாகரத்து பண்ணி விடுகிறேன் என்று விரட்டி விடலாம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை சில நாடுகளிலே, சில மதங்களிலே இன்றைக்கும் இருக்கிறது. மூன்று முறை நான் உன்னை விவாகரத்து பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அது விவாகரத்து ஆகிவிடுகிறது. அன்றைக்கு மனைவி கணவனுக்கு ஏற்ற வகையிலே உப்பு போடவில்லை என்று சொன்னாலே விவாகரத்து பண்ணிவிடலாம். எந்த முகாந்திரம், என்ன ரீசன் சொன்னாலும் விவாகரத்து பண்ணிடலாம். இப்போ இயேசு அப்படி பண்ணக்கூடாது, பண்ணலாம் என்று சொன்னால் பெண்கள் எதிராகி விடுவார். அப்படி பண்ணக்கூடாது, விவாகரத்தே பண்ணக்கூடாது என்று சொன்னால் தள்ளுதற் சீட்டை கொடுக்கலாம் என்று சொன்ன மோசே தவறாகிவிடும். அப்படியானால் இவர் மோசைக்கு விரோதமானவராக மாறிவிடுவார்.
இல்லை ஒரு பட்டியல் போட்டு என்னென்ன காரியங்களுக்காக தள்ளக்கூடாது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு விரோதமாக ஆண்கள் விரோதமாக எழும்பி விடுவார். இவர் சொல்லும் போதே அங்கே ஒரு விமர்சனம் வருகிறதை பின்னாலே பார்க்கிறோம். இப்போ அவரை ஒரு டயலமால மாட்டணும். இந்த கேள்வியை கேட்டது அன்னக பிரதிஷ்டையை பற்றி இயேசு பிரசங்கிக்கும்படியாக, ஐயா அன்னக பிரதிஷ்டையை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கவில்லை. விவாகத்தை பற்றி இவர் என்ன சொல்லுகிறார் என்று இவரை சோதிக்கும்படியாக. இதை கேட்ட பரிசேயர்கள் எல்லாம் விவாகத்தை மிக மேன்மையாக கருதுகிறவர்கள். அதான் அன்றைக்கு இருந்த எபிரேய மதம் பாபிலோனிய மதத்துக்கு மாறான ஒரு மதம். அவர்கள் விவாகத்தை குறைவாக நினைக்கவில்லை. இவை இயேசு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டிலே இருக்கிறார். இப்படி பல இக்கட்டு இயேசுவை சந்தித்தது, அதிலே இது ஒரு இக்கட். இட்ஸ் அ டைலமா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் இதை உட்கார்ந்து நான் பேசுகிறேன். இந்த டைலமாவில் இயேசு அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறார் வாசியுங்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, அவர் ஆன்சர் பண்ணுகிறார். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இயேசு இப்ப அந்த டயலமாவை உடைக்கிறார். நல்ல ஒரு அருமையான சிச்சுவேஷன். ட்ரம்ம மேல ஒரு கார்டு, மேல் கார்டு போடுறார். சீட்டில் ஆட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு கார்டு போட்டால் அதுக்கு மேல ஒரு கார்டு, அவங்க கேள்விக்கு மேல் கேள்வி போடுற. நீங்க வாசிக்கலையா? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு இருக்க, அப்ப பிரிக்கலாமா? இப்ப நீங்களே சொல்லுங்கடா, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கலாமா? இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு மல்கியா காலம் வரைக்கும் கிடையாது. ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். நோவா காலத்துக்கு முன்பாகவே இருதார முறை வருகிறது. அது பாவ வழியிலே வந்த முறை. இருதார முறை என்பது பாவ வழியிலே வந்த முறை. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மதத்தை தவிர பலதாரம் எந்த ஒரு மதத்திலேயும் தவறாக சொல்லப்படவில்லை. புத்த மதம் ஜைன மதத்திலும் கூட பலதாரம் என்பது தவறாக சொல்லப்படவில்லை. பின் நாட்களிலே ஆபிரகாம் எல்லாம் பாபிலோன் என்ற மதத்திலிருந்து தான் வருகிறார்கள். அவர்களும் பலதாரம் உடையவர்களாக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களிலே விதிவிலக்கு ஈசாக்கு மாத்திருந்தான். யாக்கோபு பலதாரத்தோடு இருக்கிறார். ஆபிரகாம், சாரா, ஆகார் மாத்திரமல்ல, அப்புறம் கேத்துரால் என்று வாசிக்கிறோம். அநேக மறுமனையாட்டிகள் என்று வாசிக்கிறோம். அவரும் பலதாரமுடையவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர்கள் அதை தவறாக நினைக்கவில்லை. இது அப்படியே தொடருகிறது. தாவீதுடைய நாட்களிலே, சாலமோனுடைய நாட்களிலே, மற்ற ராஜாக்களை குறித்து நம் வேதத்திலே வாசிக்கவில்லை. இந்த பலதாரம் தவறு என்பதை தெளிவாக வெளிப்படுத்தினது மல்கியாதான். மல்கியாவிலே அவர் சொல்லுகிறார், நீ எப்படி உன்னுடைய இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணலாம்? இளவயதின் மனைவி என்றால் சிலர் நினைக்கிறது போல மனைவிக்கு இளம் வயது அல்ல, இளம் வயதிலே உனக்கு அவள் மனைவியானாள். இன்றைக்கு உனக்கும் வயதாகிவிட்டது, அவளுக்கும் வயதாகிவிட்டது, இன்றைக்கு நீ அவளுக்கு துரோகம் பண்ணலாமா? சிலர் அதை தவறாக நினைத்து விடுகிறார்கள். மனைவிக்கு இளம் வயது என்றல்ல, இளம் வயதிலே உனக்கு மனைவியானவள். இளம் வயதிலே உனக்கு மனைவியான அவளுக்கு இன்றைக்கு நீ துரோகம் பண்ணலாமா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்கு. அப்போதுதான் அவர் விளக்கமாக சொல்லுகிறார், தேவன் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தன்னையா படைத்தார். அவரிடத்திலே ஆவி ஏராளமாக இருந்ததே, அவர் விரும்பி இருந்தால் ஒரு ஆதாமுக்கு ரெண்டு மூன்று ஏவாளை படைத்திருக்கலாமே, இல்லாவிட்டால் ஒரு ஏவாளுக்கு ரெண்டு மூன்று ஆதாமை படைத்திருக்கலாமே என்று ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஆதியிலிருந்த சத்தியத்தை
இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிப்படுத்தினது முதல் முதலாக வேதத்திலே தெளிவாக வெளிப்படுத்தினது மல்கியாவுடைய காலத்தில். அது வரைக்கும் அந்த வெளிப்பாடு வரவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பரிசேயர்கள் வேதபாரர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் அதை மிக அழுத்தமாக பிடித்து கொண்டார். குறிப்பாக ஒருவனுக்கு ஒருத்தி என்பது அன்றைக்குள்ள கலாச்சாரத்திலே வலிமையாக ஊடு இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே மல்கியாவுடைய காலம் தொடங்கி அது வர ஆரம்பித்து விட்டு அது கட்டாயப்படுத்தப்பட்டது. இப்போ அவங்க எல்லாரும் பரிசீலனை அதை அறிந்திருக்கிறார்கள். அதனால் இயேசு அந்த கார்டை போடுகிறார். அதில் அப்படி தானே இருந்தது. ஏன்னா இப்போ மல்கியா சொன்னது அவங்களுக்கெல்லாம் தெரியும். மல்கியா சொல்லி 200 வருஷம் தானே ஆகுது, 200-300 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆதியிலே அது அப்படி தானே இருந்தது. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது தானே என்று இயேசு சொல்லுகிறார். இப்போ அவங்க ஒரு கேள்வி போடுறாங்க, வாசியுங்கள். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இன்னொரு காடத்துக்கு போடு. இங்க ஒரு டயலாக் நடக்கு. இன்னொரு காடத்துக்கு மேல போடுறேன். எல்லாவற்றையும் ஒரு வசன வெளிச்சத்தோடு நான் வாசிக்க வேண்டும். அங்கிருந்து ஒரு வசனம், இங்கிருந்து ஒரு வசனமாக எடுக்கக்கூடாது. எருசலேமிலே கர்த்தருடைய வசனம் வெளிப்படும், சியோனிலே கர்த்தருடைய வேதம் வெளிப்படும். எருசலேமுக்கும் சியோனுக்கும் உள்ள வித்தியாசம், எருசலேமிலே அங்கிருந்து ஒரு வசனம், இங்கிருந்து ஒரு வசனமாக எடுப்பார்கள். சியோன் என்று சொன்னால் முழு வேதத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போது முழு பகுதியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்கக்கூடாது என்று சொன்னால் மோசேயனுடைய நாட்களிலே ஏன் தள்ளுதற் சீட்டு கொடுக்கப்பட்டது? மோசேயனுடைய நாட்களிலே ஏன் தள்ளுதற் சீட்டு கொடுக்கப்பட்டது? ஒரு கேள்வி போடுறேன். இப்போ மோசே தள்ளுதற் சீட்டு கொடுத்தது தவறு என்று சொன்னால் இவர் மோசைக்கு விரோதமாகி விடுவார். மோசே தள்ளுதற் சீட்டை கொடுத்தது சரி என்று சொன்னால் அங்கே இருக்கிற வெகு ஜனங்களுக்கு இவர் விரோதமாக மாறிவிடுவார். எஸ்என்எஸ் கூட்டத்துக்கு இவர் விரோதமாக மாறிவிடுவார். எஸ்என்எஸ் டிவோர்ஸ் தவறு என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். இப்போது அந்த காடை இவர் என்ன பதில் சொல்கிறார் பாப்போம் என்று போடுகிறார். அவர்களுக்கு இயேசு பதில் சொல்லுகிறார், வாசியுங்கள். அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு பதில், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். மோசே இதை பிரமாணமாக சொல்லவில்லை, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் உங்களுக்கு இடம் கொடுத்தார். இந்த மோசே சொன்ன தள்ளுதற் சீட்டு நான் அதை வாசித்திருக்கிறேன். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த பழக்கம் இது. பெண் அடிமைத்தனத்துக்கு விரோதமாக பெண்களுக்கு உரிமையாக வழங்கப்பட்ட முதல் சாசனம். ஒருவன் ஒரு பெண்ணை தள்ளிவிட்டால் அவன் என்ன சொல்ல வேண்டும்? இன்ன காரணத்தினாலே நான் உன்னை தள்ளுகிறேன், உன்னை தள்ளி விடுகிறேன். முகாந்திரம் இல்லாமல் தள்ள முடியாது. அதற்கு பிறகு அவன் என்ன எழுதி கொடுக்க வேண்டும்? இனி உன் மேலே எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ என்ன, நீ யாரை திருமணம் செய்யணாலும் செய்யலாம், நீ எப்படி வாழினாலும் வாழலாம், நீ வேசியாக இருக்கனாலும் என்ன வேணுமாலும் நீ இருந்துக்கோ, உன் மேலே எனக்கு எந்த கிளைமும் கிடையாது. அது பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண் உரிமைக்காக அந்த காலத்தில் வழங்கப்பட்டதை ஒழிய டைவர்ஸ் என்று சொல்லுகிறது பெண் அடிமைத்தனம் அல்ல. அவள் அதற்கு பின்பு தன்னுடைய விருப்பப்படி வாழலாம், வாழட்டும். இவனோடு வாழ முடியவில்லை, அவன் தள்ளிவிடுகிறான். தள்ளிவிட்ட பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட உரிமை அது அன்றைக்கு தள்ளுதற்சி.
அதையும் ஏன் மோசே சொன்னான்? உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம். ஒருவேளை அன்றைக்கு அப்படி தள்ளிவிடாவிட்டால் இவன் வீட்டிலே வைத்து கொடுமைப்படுத்தும். இன்றைக்கு இருக்கிறது போல் அவர்களுக்கு ஏக்கங்கள் கிடையாது, சரீர பிரகாரமாக அவர்கள் பலவீனமானவர். ஒரு மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி தவறு செய்தால் அவளை குப்புற படுக்க வைத்து அவளுடைய துணியை அகற்றி அவளுடைய புட்டத்திலே பெரம்பாலே நீ 6 முறை அடிக்கலாம் என்று கூட மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மதம் இன்றைக்கும் இருக்கிறது. உன் மனைவி தவறு செய்தால் அவரை குப்புற படுக்க வைத்து அவளுடைய துணியை அகற்றி விட்டு அவளுடைய புட்டத்திலே நீ பெரம்பினாலே 6 முறை அடிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு விளக்கம் சொல்ல கூட சொல்லுகிறார், இரக்கம்தான். ஒருவேளை இவன் கொடுமைக்காரனாக அந்த மனைவி அதிகமாக அடித்து உதைத்து துன்புறுத்தி விடக்கூடாது, அதனாலே அன்றைக்கு அந்த மத தலைவர் சொன்னார் ஒரு 6 அடி அடிச்சுட்டு விட்டுருப்பா, அதுவும் புட்டத்தில் அடிப்பா, வேற எங்கேயாவது அடிச்சிடாதே என்று சொன்னார் என்று அதற்கு விளக்கமும் இருக்கிறது. இயேசுக்கு பிறந்து பல கிறிஸ்தவம் பிறந்து பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மதத்திலேயே மனைவியை இப்படி குப்புறப்படுக்க வைத்து அடிக்கலாம் என்று இருக்கும்போது அன்றைக்கு ஒருவேளை மனைவியை தள்ளிவிடாமல் இருப்பானேயானால் அவன் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவானோ தெரியாது. அவனுடைய மன கடினத்தின் நிமித்தமாக, சரி உனக்கு பிடிக்கல, அட்லீஸ்ட் அவளை ஒதுக்கி வச்சிருப்பா, பஞ்சாயத்தை கூட்டு, 4 பேருக்கு மேலே சொல்லு, இந்த காரணம் இதனால் எனக்கு அவளை மனைவியாக இருக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, சொல்லிட்டு அவளை ஒதுக்கி வச்சிரு, அட்லீஸ்ட் அவள் உன் கொடுமையிலிருந்தாவது தப்பட்டும் என்று ஒரு பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட உரிமை அது. அது அன்றைக்கு இருந்த மூர்க்க குணமுள்ள மனிதர்களுடைய மன கடினத்தின் நிமித்தமாகத்தான் மோசே சொன்னான் என்று அதற்கு விளக்கத்தை இயேசு சொல்லுகிறார். வாசியுங்கள். ஆதி முதலாய் அப்படி இருந்ததில்லை. ஆதி முதலாய் அப்படி இருந்ததில்லை. சிருஷ்டிக்கும் போது ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை பார்த்து சொன்னாரா, நீ ஏவாளோடு இருக்கிற வரைக்கும் இரு, அட்ஜஸ்ட் பண்ண முடியலைன்னா நீ ஒரு டிவோர்ஸ் ஷீட் கொடுத்து அவளை அனுப்பிடு என்று சொல்லலையே. தேவன் நினைத்ததே பிரிக்கக்கூடாது என்று தானே சொன்னார். இது உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தமாக அது வந்து அதற்கு முன்பாக ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ யாருமே தன் மனைவியை தள்ளிவிட்டதாக நான் வாசிக்கவில்லையே. ஆதி முதலாக இது அப்படி இருக்கலையே என்று சொல்லிவிட்டு ஆதலால் ஒரு பெரிய விளக்கத்தை சொல்லுகிறார். எல்லாரும் கூர்ந்து கவனியுங்கள். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததன் நிமித்தமே அன்றி, வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி, அவள் விரும்பினால் விரும்பவில்லை என்பதல்ல, வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே என்று, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே அவள் உறவு வைத்தால் ஒழிய, அவள் கணவனை தவிர இன்னொருவனோடு உடல் உறவு கொண்டால் ஒழிய, அவளை தள்ளிவிட்டு வேறொருத்திய விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விபச்சாரம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டை தூக்கிப்போட்டு இப்போ விபச்சாரத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார். ஒரு ஆணையும் பெண்ணையும் தேவன் கணவன் மனைவியாக இணைத்து விட்டார். அவர்கள் இருவராயிராமல் ஒரு மாம்சமாக இருக்கிறார். இப்போ அவ இன்னொருவனோடு கூட விபச்சாரம் செய்கிறாள், இன்னொருவனோடு உடல் உறவு கொள்ளுகிறாள். அவள் இன்னொருவனோடு உடல் உறவு கொள்ளும்போது அவள் இன்னொருவனோடு உடலுறவு கொள்ளும்போது அவனும் அவளும் ஒரே மாமிசமாக மாறுகிறார்கள். அப்போ இங்கே ஏற்கனவே செப்பரேஷன் ஆயிட்டு, புரியுதா? கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றாக இருக்க ஒரே மாம்சமாக இருக்கிறார்.
இவள் ஒரு நம்ம தமிழில் சொன்னால் ஒரு கள்ளக்காதலனோடு உடலுறவு கொள்ளுகிறாள், வேசித்தனம் செய்கிறாள். அவள் வேசித்தனம் செய்யும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓர் உடலாக மாறுகிறார்கள். எந்த விதத்திலேயும் ஒரு ஆணும் ரெண்டு பெண்ணும், இல்லாவிட்டால் ரெண்டு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே உடலாக வர முடியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் படைப்பிலே ஓர் உடலாக மாற முடியும். ஒன்று இவள் புருஷனோடு ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கள்ளக்காதலனோடு இவள் ஒரே, நம்ம தமிழில் சொல்கிறேன், கள்ளக்காதலனோடு இவள் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும். ஒரு பெண் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரோடு ஒரே மாம்சமாக இருக்க முடியாது, இயற்கையில் அப்படி இல்லை. இவள் அந்த மூன்றாவது மனிதனோடு ஒரே மாம்சமாக இருக்கும்போது இந்த உறவு ரத்தாகி விடுகிறது, முறிந்து விடுகிறது. இப்போ அவன் அதற்கு ஒரு டிகிரி கொடுக்குறான், தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடுகிறான். இவன் நாலாவது ஆள். இப்போ இவளை வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏயும் கியூவும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இப்போ இவ பீட்ட போய் சேர்றா, பியும் கியூவும் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க, அவன் இப்போ தள்ளி விட்டுறான். இப்போது சீன்னு சொல்கிற ஒரு ஆள் பியோடு ஒரே மாம்சமாக இருந்த இவளை திருமணம் செய்தால் அது அவனுக்கு விபச்சாரம். இப்போ பியும் கியூ தான் ஒன்றா இருந்து ஆகணும், பிடிக்கோ பிடிக்கலையோ. இப்போ இந்த பியும் கியூவும் ஒன்றா இருக்கும்போது சி திருமணம் செய்தாலும் அது விபச்சாரம் தான். பியும் கியூவும் ஒன்றா இருக்கிறாங்க, இவ என் மனைவி ஆச்சேன்னு சொல்லி ஏ திரும்ப கியூவை ஏற்றுக்கொண்டாலும் அது விபச்சாரம் தான். இனி அவங்க தலையெழுத்து பியும் கியூவும் தான் ஒன்றா இருந்து ஆகணும். இந்த கியூவை சி மேரி பண்ணாலும் அது விபச்சாரம், ஏன்னா பியோடு இசைந்திருந்தவளை சி ஏற்றுக்கிறான். பியோடு இசைந்திருக்கிறவளை ஏ திரும்ப கூப்பிட்டாலும் ஏக்கு அது விபச்சாரம், ஏன்னா பியோடு இசைந்திருக்கிற ஒருவளை இவன் திரும்ப கூப்பிடுகிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த விபச்சாரம் என்றால் என்ன, இந்த ஒருவன் ஒருத்தியோடு தான் இசைந்திருக்க முடியும், அதுக்கு வெளியே போகிறது எல்லாம் வேசித்தனம் விபச்சாரம் என்று ஒரு அடி எடுக்கிற அன்றைக்கு அவர்களாலே அதை தாங்கி கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு விபச்சார மயக்கத்தாலே நிறைந்திருந்த பரிசேய கூட்டம் அன்றைக்கு விபச்சார மயக்கத்தாலே நிறைந்திருந்த பரிசேய கூட்டம் அவர்கள் பலதார திருமணத்துக்கு விரோதமாக இருந்தார்களே ஒழிய ஏராளமாக தாராளமாக விபச்சாரம் செய்ய பல பெண்களோடு போய்விட்டு வந்தார். விதவைகளுடைய வீடுகளை கொள்ளையிட்டார். ஒரு மனைவி என்று இருந்தாலும் விதவைகளுடைய வீடுகளை கொள்ளையிட்டார். அதனால தான் சிலர் விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள் என்று. அங்கே லீகலி ஒரு பெரிய மிஸ்டேக் வருகிறது. விபச்சாரத்திலே அவள் கையும் மெய்யுமாக பிடிபட்டிருந்தால் அவளோடு விபச்சாரம் செய்தவன் எங்கே? கையும் மெய்யுமாய் பிடித்தார்கள் என்றால் அந்த ஆண் அங்கே இருக்க வேண்டுமே, அது ஒரு பெரிய லீகல் ஃப்ளா. அவளோடு விபச்சாரம் செய்தவனே அவர்கள் தவறாக நினைக்கவில்லை, அவளை தவறு என்று சொன்னார். இந்த காலகட்டத்தில் இன்னொருனுடைய மனைவியோடு இசைந்திருந்தாலே அது விபச்சாரம் தாண்டா என்று சொல்லுகிறது. அந்த விபச்சார மயக்கத்தாலே நிறைந்திருந்த விதவைகளுடைய வீடுகளை கொள்ளையிடுகிற இந்த பரிசேயர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாது, அன்றைக்குள்ள சமுதாயத்தாலே ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசு ஒரு அடி அடிக்கிறாரு, நீ கையும் மெய்யுமா அவள் விபச்சாரம் செய்கிறதை பார்த்தால் ஒழிய, உப்பு சரியா இல்லை, சண்டை போடுறா, கீழ்படைய மாட்டேக்கிறா, இப்படிலாம் சொல்லி நீ அவளை பிரிக்கக்கூடாது என்று ஒரு பெரிய வேத வியாக்கியானத்தை சொல்லுகிறேன். இப்போ வாசியுங்கள், இங்கே தான் நமக்குரிய ஒரு தர்க்கத்துக்குரிய, இன்றைக்குள்ள கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள தர்க்கத்துக்குரிய பகுதி வருகிறது. அவர் விவாகத்தினுடைய மேன்மையை ஏன் தள்ளிவிடக்கூடாது, ஏன் பிரிந்திருக்கக்கூடாது என்ற அந்த தெய்வத்துவத்தின் மகத்துவத்தை எடுத்து சொல்லும்போது ஒரு தர்க்கத்துக்கு, இன்றைக்கு தர்க்கத்துக்குரிய ஒரு காரணம் வருகிறது. வேத வசனத்தின் வெளிப்படையிலே அதை தெளிவாக பார்ப்போம். வாசியுங்கள்,
அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்ப யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில் அவருடைய சீடர்கள் அவரை பின்பற்றல ஒருத்தன் ஒரு, இப்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன், அங்க யாராவது முனங்கலாம். சில வேளைகளில் சில சத்தியத்தை சொல்லும்போது நம்ம விசுவாசிங்க சொல்லுவோம், ஆமா பாஸ்டருக்கு என்ன தெரியும், ஓய்வு நாளில் இன்னைக்கு தான் ஓட்டி கிடைக்குது, அவர் சும்மா ஓய்வு நாளில் வேலைக்கு போகாத வேலைக்கு போகாதங்கிற பாஸ்டருக்கு என்ன தெரியும், இப்படி கமெண்ட் அடிப்பாங்க இல்லையா. அப்படி அங்கே ஒருத்தன் ஒரு கமெண்ட் அடிக்கிறான், ஒரு விமர்சனத்தை சொல்லுகிறான், அவன் பேர் கூட குறிப்பிடப்படவில்லை, என்ன சொல்லுகிறான், மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் டைவர்ஸே பண்ண, அவன் இப்படிப்பட்ட அழகு தமிழில் பேசியிருப்பான்லாம் நினைக்கக்கூடாது. நாசிரியத்தில் மீன் பிடிக்கிறவனாக இருந்திருப்பான், நாசிரியத்திலேருந்து நன்மையான ஒன்றும் வருவதில்லை, எல்லாம் பின்தங்கிய பகுதி, நப்தலி செபுலோன் பகுதி அது. அவன் ஒரு கமெண்ட் அடிக்கிறான், ஏன் அவளை கல்யாணம் கட்டிட்டு சாகிற வரைக்கும் அவள் கூடயே இருந்திருக்கணுமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அவள் சண்டை போடுவா, கீழ்படிய மாட்டா, ஆக அவளை கூடயே வாழணுமா சாகிற வரைக்கும், மனைவியை பற்றிய காரணம் அவளை விவாகரத்தே பண்ணக்கூடாது என்று இருக்குமானா, வெறும் விபச்சாரத்துக்கு மாத்திரம்தான் பண்ணலாம் என்று இருக்குமானால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இப்பெல்லாம் கல்யாணம் கட்டாமல் இருந்துட்டு போகலாம் ஐயா, கல்யாணம் கட்டி சாகிற வரைக்கும் அவளோட மாரடிக்கிறது, அடிக்கடி நம்ம விளையாட்டாக கல்யாணத்தை பற்றி எத்தனையோ கமெண்ட் சொல்கிறேன். நேற்று வரைக்கும் அவன் பேச்சுலராக இருந்தான் ஐயா, கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவன் பேச்சு இளராயிட்டான் சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணம் வரைக்கும் அவன் பேச்சுலராக இருந்தான், கல்யாணம் கட்டினதுலேருந்து அவன் பேச்சு இளராகவே ஆயிட்டான் ஐயா. கல்யாணம் இல்லாமல் மனுஷன் இன்கம்ப்ளீட், கல்யாணம் இல்லாமல் மனைவி இல்லாமல் மனுஷன் இன்கம்ப்ளீட், மனைவி வந்தால் மனுஷன் ஃபினிஷ்ட், அது வரைக்கும் அவன் இன்கம்ப்ளீட், மனைவி வந்து அவன் ஃபினிஷ்டு. சாக்ரடிஸ்ட போய் ஒருத்தன் கேட்டான், கல்யாணம் கட்டலாமா ஐயான்னு. சாக்ரடிஸ்ட் சொன்னாரான், கட்டிக்கப்பா நல்லது தானேன்னார். உனக்கு நல்ல மனைவி கிடைச்சா ஒரு பெரிய லக்கு, நீ பாக்கியவான், உனக்கு நல்ல மனைவி கிடைச்சா பாக்கியவான், நல்ல மனைவி கிடைக்கட்டாலும் வருத்தப்படாத, நீ எப்படியாவது தத்துவ ஞானியாக மாறிடுவேன்னார். நல்ல மனைவி கிடைக்கலன்னா நீ தத்துவ ஞானியாவது மாறிடுவோப்பான்னு. இப்படி அநேக ஜோக்ஸ் இருக்குது கல்யாண வாழ்க்கையில், இப்படிலாம் கஷ்டங்கள் இருக்குது. இன்றைக்கு நியூ ஏஜ் மூமெண்ட்டில் பிரச்சனைக்கு காரணமே இந்த குடும்பம் தான், குடும்பம்னு ஒன்று இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. சில வீட்டில் பாருங்கள், கணவன் ஆஃபீஸில் எல்லாத்தையும் நல்லா சிரித்து கலகலகலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பான், ஒரே கலாட்டாக இருக்கு, அங்கே இருக்கிற லேடிஸோட ஜென்ஸோட ஒரே அரட்டை, சிரித்து பேசி ஒன்றா கேன்டீனுக்கு போய் ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அடித்து விளையாண்டு ஒருத்தர் கொண்டு வர சாப்பாட்டை ஒருத்தர் சாப்பிட்டு ஒரே கேலியாக இருக்கு. வண்டி எடுத்து வீட்டுக்கு வரும்போதே அவன் சந்தோஷமெல்லாம் குறைஞ்சிரும். வீடு பக்கத்தில் வர 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 அவன் ஹார்ட் அப்படி டைப்பிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிக்கும், முகம் கொஞ்சம் சுடு 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 சுடுன்னு மாறுது. வீட்டில் அந்த அம்மா பிள்ளைங்கள்லாம் ஒரே கலாட்டம், ஓ ஓ ஓன்னு சண்டை போட்டு விளையாண்டு சிரித்து ஒரே கலாட்டம். இந்த பைக்கு சத்தம் கேட்குது, தெரியுது அவன் பைக்கு சத்தம், அவன் இறங்கி வர்ற சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அது வரைக்கும் அப்படியே ஒரு கல்ல கல்ல கலான்னு இருந்த வீடு அப்பாரு எல்லாம் சந்து பொந்தில் ஓடி போய் என்ன பிசாசாக வருது. அவனுக்கும் வீட்டுக்கு வராமன்னா சந்தோஷம் போயிடுது, அப்பா வீட்டுக்கு வராருன்னா பிள்ளைக்கு இருக்கிற சந்தோஷம் போயிடுது, மனைவிக்கு இருக்கிற சந்தோஷம் படி. இன்றைக்கி அப்படித்தான் நிறைய வீடு இருக்குது. ஒருத்தன் வண்டி ஓட்டே போகிறான், ஃபோன் வருது, சரி சொல்லு சீக்கிரம் நான் வண்டி ஓட்டுறேன், சொல்லு சரி நான் வரேன், சரிங்கிறல வைஃப் ஒன்று நான் பிற பேசுகிறேன், வைஃப் ஒன்று அப்படின்னு பேசுகிறேன். இன்னொரு ஃபோன் வருது, ஆ சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், இவன் பாஸ்டர், இல்லை இல்லை பரவாயில்ல நான் ஓரம் நின்றுட்டேன், பரவாயில்ல சொல்லுங்கள் சிஸ்டர் பரவாயில்ல. பின்னால் இருக்கும் சொல்கிறான், முதல் ஃபோன் ஒய்ஃப் பண்ணது, ரெண்டாவது ஃபோன் இன்னொரு பிலீவர் பண்ணது, முதல் ஃபோன் ஒய்ஃப் பண்ணது வை வைங்கிறேன்ல, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் பிற பேசுகிறேன், இது ஒய்ஃப் பண்ணதான், பரவாயில்ல சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், இது விபச்சார ஆவி இல்லையா, இது வேசித்தன ஆவி இல்லையா, மனைவிட்ட சிரித்து பேச முடியல, இன்னொருத்த இன்னொரு பெண்ணிட்ட இழித்து பேசுகிறேன்னு நம்ம விபச்சாரக்காரன் இல்லையா. அன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஏசு இப்படி நான் சொன்னாலே கலர் கோபம் வரும், இப்போ என்ன இப்படிலாம் பாஸ்டர் சொல்கிறீங்க,
அது ஒய்ஃபு, அதனால் உரிமையோடு பேசிட்டேன். ஒருத்தர் கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப அன்பாக ஒய்ஃபை வாடி அப்படின்னு, நான் அவள் என்னடா நானா என்ன என்ன என்னடாங்கிறேன், நீ என்ன வாடினா நான் ஒன்று என்னடான்னு கேட்டேன், நீ அன்பாக கூப்பிட்டு நானும் அன்பாக சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு. அன்பு வந்தால் மனைவியை வாடி போடிங்கலாம், அதே அன்பு வந்தால் புருஷனை வாடா போடான்னு சொல்லப்படாது. சில பொதுவாகவே சொல்லுவாங்க, அது வேறு விஷயம், இவன் அதை எடுக்கலை. இதை விட சில வீட்டில் மோசம், வாடா போடானாலும் பரவாயில்ல, அது வெளியே போயிருக்கு, அது இப்போ வந்துடும். புருஷனை கடைசியில் அது இதுன்னே மாற்றிடுறாங்க, ஆடா மாடான்னு தெரியல, அது வெளியே போயிருக்குது, அது வந்துடும், இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் ஒருவன் அங்கே ஒரு பின்னாலேருந்து ஒரு விமர்சனம் பண்ணுறான், என்ன ஆண்டவர் சாகிற வரைக்கும் அவள் கூட இருந்ததான் நான் மாறு அடிக்கணும்னா கல்யாணம் கட்டாமலே இருந்துடலாம், நான் பேச்சுலராகவே இருந்துட்டு போகிறேன், பேச்சு இளராக மாறுறத விட நான் பேச்சுலராகவே இருந்துடலாம் போலியே அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் அடிக்க. இந்த கமெண்ட்டுக்கு இயேசு சொன்ன பதில் இன்றைக்கு சில இடங்களிலே உபதேசமாக மாறி இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இந்த கமெண்ட்டுக்கு இயேசு சொன்ன பதிலை சற்று ஆராய்ந்து பார்ப்போம், எந்த விதமான வேத புரட்டும் இல்லாமல் தெளிவாக ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு என்ன சொல்லுகிறார், கவனமாக படியுங்கள். அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர, வரம் பெற்றவர்கள் அங்கே பின்னாலே மூன்று கூட்டத்தை சொல்ல போகிறார், மூன்று கூட்டத்தையும் சேர்த்தே அவர் வரம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டம் மாத்திரம் வரம் பெற்றவர்கள் அல்ல, அவர் சொல்ல போகிற மூன்று கூட்டத்தையுமே அவர் வரம் பெற்றவர்கள். அதற்கு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குப்பா, கல்யாணம் கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு அப்படி கிடச்சிருக்கு, அவங்களுக்கு அப்படி வாட்ச் இருக்கு, இந்த வரம் பெற்றவர்கள் என்ற சொல்லுக்கு அப்படி வாட்ச் இருக்கு, அப்படி வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த மூன்று கூட்டத்தையும் சேர்த்து சொல்லுகிறார், ஒரு கூட்டத்தை மாத்திரம் அல்ல, குறித்து கொள்ளுங்கள். வரம் பெற்றவர்களுக்கே இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்றவர்களுக்கே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கருத்தை கல்யாணம் கட்டாமல் இருந்துடலாம் அப்படிங்கிற கருத்தை இந்த மூன்று கூட்டத்தாரை தவிர மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீ சொல்றியப்பா கல்யாணம் கட்டாமலே இருந்துடலான்னு, அதுக்கு நீ ஒரு வாய்ப்பை பெற்றுக்கணும். இந்த வாய்ப்பு பெற்ற மூன்று கூட்டத்தாரை தவிர மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது, இயற்கையில் அப்படி இல்லை. எந்த மூன்று கூட்டத்தார் வாசியுங்கள், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. சிலர் அவங்க ஒரு வரம் பெற்றிருக்கிறாங்க, பிறவிலேயே அநேக வரம் இருக்கிற மாதிரி இது ஒரு வரம், பிறவிலேயே அவர்கள் அன்னகர்கள், அவங்களால இப்படி குடும்பம் நடத்த முடியாது. ஒரு ஆணையோ பெண்ணையோ அவர்கள் திருப்தி படுத்த முடியாது, இசைந்து இருக்க முடியாது, அவர்களோடு ஒரே மாம்சமாக இருக்க முடியாது, ஒரே மாம்சமாக இருக்கக்கூடிய உறுப்பு கிடையாது, அந்த தன்மை கிடையாது. இந்த நாட்களிலே வெறும் ஒரு மிருக உணர்வை மாற்றுவதற்காக சில அறுவை சிகிச்சைகள் செய்கிறார், ஆனால் ஒரு அங்கவீனம். சிலர் குருடாய் பிறக்கிறார்கள், சிலர் ஊமையாய் பிறக்கிறார்கள், சிலர் சூமின கைவுடையவர்களாய் பிறக்கிறார்கள், சிலர் ஆண் போல் இருக்கிறார்கள் ஆண் உறுப்பு இல்லை, சிலர் பெண் போல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை, பிறவியிலே ஒரு பிழை, அவர்களாலே ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்த முடியாது. சில பெண்கள் பூ பெய்தாமல் போய்விடுற அப்படிப்பட்டவர்களை நான் அறிந்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பிறவியிலேயே அப்படி இருக்கிறார், அவங்களால திருமணம் செய்ய முடியாது, திருமணம் செய்தாலும் ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருக்க முடியாது. இது முதல் கூட்டம், இதையும் வரம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார், அப்படி அமைய பெற்றவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார், மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. மனுஷரால் அன்னகர் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. இன்றைக்கு ஒரு சிலரை ஏற்கனவே இப்படி இருக்கிறல்ல, இந்த கூட்டத்தில் சேர்க்கிறாள், அது அல்ல, அன்றைக்கு அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே
ராஜ அரண்மனையிலே வேலை செய்கிறவர்களை அன்னகராக்கி விடுவார், அவருடைய ஆண் உறுப்பை வெட்டி விடுவார், அவர்களுடைய ஆண் உறுப்பை வெட்டி விடுவார். பார்வோனுடைய அரண்மனையில் வேலை பார்த்தவன் போத்திபார், அவன் ஒரு அன்னகன் என்று இருக்கிறான். அவனுடைய மனைவி யோசேப்பை இச்சித்ததற்கு அது காரணம் என்று விளக்கம் சொல்லுவார்கள், அது இருக்கட்டும். அவன் ஒரு அன்னகன். காந்தேகிய மந்திரி, அந்த ராணியுடைய அரண்மனையிலே வேலை பார்த்த மந்திரி, அவன் அன்னகன். ஏனென்றால் இந்த வேலைக்காரன் மூலமாக, இந்த சேவகன் மூலமாக, இந்த மந்திரி மூலமாக ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ராஜாவாகிவிடக்கூடாது. ராஜாவுடைய குழந்தை தான் ராஜாவாக வேண்டும். இந்த ராணி அரண்மனையில் வேலை பார்க்கிற ஒரு மந்திரியின் மூலமாக ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பட்டத்து இளவரசனாக மாறி விடக்கூடாது. யார், ராஜாவுக்கு பிறந்ததா இவனுக்கு பிறந்ததா என்று தெரியாது. கிராமங்களிலே நான் தான் ரொம்ப விரசம் இல்லாமல் கேளுங்கள், பயபக்தியோடு உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். கிராமங்களிலே ஒரு பழமொழி உண்டு, யசமா வீட்டு பிள்ளை கொட்டுக்காரனா இருக்கிறான், கொட்டுக்காரன் பிள்ளை யசமான் ஆயிட்டான் அப்படிமா. யசமா வீட்டு பிள்ளை கொட்டுக்காரனாக இருக்கிறான் அப்படி என்றால் அந்த எஜமான் அங்கே உள்ள ஒரு வேலைக்காரியோடு சேருகிறான், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. வேலைக்காரிக்கு அந்த குழந்தை பிறந்தபடினாலே எசமானுடைய ரத்தமாக இருந்தாலும் அவன் வேலைக்காரனா கொட்டுக்காரனாகவே இருக்கிறான். இந்த ஒரு கொட்டுக்காரன் எஜமானுடைய மனைவியிடத்தில் சேருகிறான், எஜமானுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அது எஜமானுக்கு பிறந்த குழந்தை என்று நினைக்கிறார்கள், அவன் எஜமானாக மாறிவிடுகிறான். இதை தவிர்ப்பதற்காக அன்றைக்கு அவர்கள் அன்னகர் ஆக்கப்பட்டார்கள். அன்னகர் ஆக்கப்பட்டார்கள் என்றால் அந்த ஆண் உறுப்பு வெட்டி எறியப்பட்டது. சில இடங்களிலே அவர்கள் விதையடிக்கப்பட்டார்கள். அந்த உணர்வே இல்லாதபடிக்கு, அந்த விரயமே இல்லாதபடிக்கு அவர்கள் விதையடிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு அப்படி வாய்த்தது. அரண்மனையில் வேலை பார்க்கணும், இல்லை அடிமையாக இருந்தால், பிரியமானவர்களே அடிமையாக இருந்தவர்களை அப்படி ஆக்கினார்கள். அவர்களெல்லாம் பிரதிஷ்டை எடுக்கவில்லை. வேதத்தில் உள்ள சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கூட வரலாற்று பின்னணியில் இப்படியெல்லாம் விளக்குகிறார். அவர்கள் ஏதோ ஒரு அன்னக பிரதிஷ்டை என்று ஒன்று எடுக்கவில்லை. அன்றைக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் அரண்மனையிலே வேலை செய்ய வேண்டிய வாய்ப்பு வரும்போது ஒரு பானபாத்திரனாக, ஒரு பண்டிதனாக, ஒரு ஜோதிடனாக, அங்கே முக்கியமான பதவிகளிலே அவர் வரும்போது அவர்கள் அன்னகர் ஆக்கப்பட்டார். அவங்களுக்கு அப்படி வாய்த்தது. இனி அவங்க வந்து ஒரு மனைவியோடு சேர முடியாது. இப்போது இயேசு தெளிவாக சொல்லுகிறார், வரம்பெற்றவர்களுக்கே அது தகும்பா, எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலே அன்னகராக இருக்கிறார்கள், சிலர் மனுஷராலே இப்படி அன்னகர் ஆக்கப்படுகிறார்கள். நல்லா தான் பிறந்திருந்தாங்க, அடிமையானது நிமித்தம் அவங்களுக்கு அப்படி வாய்த்தது. அவர்களுக்கு அப்படி வாய்த்தது. இந்த மூன்றாவது, அதிலே ஒரு மூன்றாவது கூட்டம் என்ன சொல்லுகிறார், வாசியுங்கள். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. அப்படி இருக்கிறாங்களப்பா, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் மோட்சத்துக்கு போகலாம், கைலாசத்துக்கு போகலான்னு தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு என்று சொல்லு. இதில் ரெண்டு முக்கியமான, மூன்று முக்கியமான காரியங்களை குறித்து கொள்ளுங்கள். முதலாவது, வரம்பெற்ற மூன்று கூட்டத்தாரிலே இவர்களை அவர் சேர்த்திருக்கிறார். இவர்கள் தனியாக, இவர்கள் மாத்திரம் வரம்பெற்றவர்கள் அல்ல. அன்னகராக பிறந்தவர்களும் ஒரு வரம்பெற்றவர்கள். மனுஷராலே ராணியுடைய அரண்மனையில் வேலை பார்க்கிறபடினாலே, இல்லாவிட்டால் ராணியுடைய அரண்மனைக்கு அக்சசபிலிட்டி இருக்கிறபடியினாலே அன்றைக்கு அன்னகராக்கப்பட்டவர்களும், வேறு சூழ்நிலைகளில் அன்னகராக்கப்பட்டவர்களும் உண்டு. அடிமைகள் ஒரு எஜமான் வீட்டில் வேலை செய்யும்போது அவனை அன்னகர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவன் எஜமாட்டிகிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது, இல்லாவிட்டா எஜமாட்டி அவனை வைத்துக்கொள்ளக்கூடாது. அடிமை வீட்டிலே இருக்கிறான், அதனால் அவனை அன்னகர் ஆக்கினவர்களும் உண்டு. மூன்றாவது ஒரு கூட்டம் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. மூன்று குறிப்பு, இவர்கள் இந்த மூன்று கூட்டத்திலே ஒரு கூட்டத்தான்.
இவர்கள் சிறப்பான தனி கூட்டத்தார் அல்ல. ரெண்டாவது, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், அது பாஸ்ட் டென்ஸில் ஏற்கனவே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யார்? யூத மதத்தில் உண்டா என்றால் இல்லை. கிறிஸ்தவ மதத்தில் உண்டா என்றால் கிறிஸ்தவ மதமின் உருவாகவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தனியாக மலைப்பிரசங்கத்திலேயோ இல்லை வீட்டில் வச்சு உபதேசிக்கும் போதோ எப்போமாவது அப்படி சொல்லி கொடுத்தாரா என்றால் இல்லை. 13 அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்த 7 ஓமைகளை சொல்லுகிறார். அதிலே தங்களை அன்னகராக்கி கொண்டவர்களை பற்றி இயேசு சொல்லவில்லை. யூத மதத்திலேயும் இல்லை, கிறிஸ்தவ மதத்திலேயும் இல்லை. ஆனால் இயேசு கடந்த காலத்திலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு முன்பாகவே அப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள்? சபையைச் சேர்ந்தவர்களா? சபையின் உருவாகவே இல்லையே. யூத மதத்தைச் சேர்ந்தவர்களா? யூத மதத்தில் அவங்க தேவனுடைய ராஜ தேவாலயத்துக்கே வர முடியாது. அப்படின்னு யாரை சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாய் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யார்? இன்றைக்குள்ள எந்த பரிசுத்தவான்களை பற்றியோ மத பிரிவை பற்றியோ நான் குறை சொல்லவில்லை. வசனத்தை மாத்திரம் விளக்குகிறேன், தவறாக புரிந்து கொள்ளாதே. பரிசுத்தவான்களை விமர்சிப்பதற்காக அல்ல, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே நித்திய ஜீவன் உண்டு. அன்றைக்கு பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்கள் எபிரேயர்களும் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய சீடர்களும் அல்ல, கிறிஸ்தவ மதம் அந்த நாளிலே உருவாகவும் இல்லை. அப்படியானால் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களை அன்னகராக்கி கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே இருந்த வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள். நம்முடைய புத்த மதத்தைப் போல, ஜைன மதத்தைப் போல, இந்து மதத்தைப் போல, அன்றைக்கு இந்து மதம் முழு வளர்ச்சி அடையவில்லை, பிராமண மதம் ஆரிய மதம் என்று சொல்லலாம், பிராமண மதத்தைப் போல தாசர்கள் தாசிகள் என்ற பிரிவுகளை கொண்ட மதங்களிலே மோட்சத்துக்கு போகலாம், பல்லவ ராஜ்யத்துக்கு போகலாம், இறையர் அரசுக்கு போகலாம் என்று சொல்லி தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. அப்போ முதலாவது 3 பிரிவிலே இவர்கள் ஒருவர். ரெண்டாவது, அந்த பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யூதர்களும் அல்ல, கிறிஸ்தவர்களின் உருவாகவில்லை, இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அப்படி உபதேசிக்கவும் இல்லை. சரி, இதில் மூன்றாவது குறிப்பு, அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், பிறவிலே அன்னகரானவர்கள், ஆணும் பெண்ணும் ஒன்றாய் சேர முடியாதவர். ரெண்டாவது கூட்டம், தங்களை மனுஷரால் அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள், இன்னொரு பெண்ணோடு சேர முடியாதவர். மூன்றாவது கூட்டத்திலையும் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாய் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், அந்த உறுப்பை அறுத்து போட்டவர்களை தான் இயேசு சொன்னாரே ஒழிய, அங்கே மாத்திரம் பிரதிஷ்டை என்ற ஒரு வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. வேத வசனத்தோடு பயத்தோடு சொல்லுகிறேன், நாம் ஒன்றை கூட்டவும் கூடாது, ஒன்றை குறைக்கவும் கூடாது. அங்கே இயேசு கிறிஸ்து மாற்றி பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக ஒரு வவ் எடுத்து கொண்டவர்கள், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்கள், ஒரு பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டவர்கள் என்ற ஒரு கூட்டத்தை சொல்லவில்லை. தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், தங்களுடைய உடல் உறுப்பை வெட்டி எரிந்தவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதனாலே எப்படி பிறவியிலே ஒருவன் அன்னகராக இருக்கிறானோ, எப்படி மனுஷராலே ஒருவன் அன்னகர் ஆக்கப்பட்டானோ அதே சொல்லை இயேசு உபயோகப்படுத்தி இருக்கிறார். தங்களை தாங்களே அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், அன்னக பிரதிஷ்டை அல்ல. ஒருவேளை யாராகிலும் ஒருவர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று தங்களை அன்னகர் ஆக்க விரும்பினால் அந்த உறுப்பை வெட்டி எறிய வேண்டும். அது அந்த வசனத்தினுடைய விளக்கம். யாராகிலும் ஒருவர் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்க வேண்டும் என்றால் பிறவியிலே ஒருவன் எப்படி அன்னகராக இருப்பானோ, மனுஷராலே ஒருவன் எப்படி அன்னகர் ஆக்கப்படுவானோ அதுபோல தன்னை அன்னகர் ஆக்க வேண்டுமே ஒழிய அன்னக பிரதிஷ்டை என்ற ஒன்றை எடுத்துக்கொள்வது சரியல்ல. இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்திலே அவர்கள் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறார். என்னிடத்திலே 70 இயர்ஸ் இன் ரோம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது.
இந்த உபதேசம் ரோமன் கத்தோலிக்க சபையிலே மிக ஆழமாக இருக்கிறது. அதை நான் பின்னாலே உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 70 Years இன் ரோம் என்ற புத்தகத்திலே இப்படியாக ஆரம்பிக்கிறது. அதை எழுதியவர் ஒரு பெரிய கத்தோலிக்க மாங்க், துறவியாக இருந்தவர். அதிலிருந்து வெளியே வந்து எழுதுகிறார். அவர் வசித்த பகுதியிலே ஒரு கத்தோலிக்க மாங்க் இருந்தார். ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர், ரொம்ப இறை தொண்டு செய்கிறவர், பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அன்பானவர், இனிப்பெல்லாம் வழங்குகிறவர், நல்ல ஒரு அருமையான ஐயா. அவர் அங்கே ஒரு மாடியிலே கூடியிருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஐயா என்றால் ரொம்ப ஒரு, நான் செயின்ட் ஜார்ஜஸில் வேலை பார்க்கும்போது ஃபாதர் சீபா என்று ஒரு ஐயா, ஒரு ஃபாதர் வருவார். நல்ல வெள்ளை தாடியெல்லாம் வைத்திருப்பார், மிக வயதானவர். ஃபாதர் சீபா என்றால் அப்போது செயின்ட் ஜார்ஜஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம். நம்ம தம்பி ஜோலாம் அவருடைய ஒரு ஃபேன். பிள்ளைகளோடு வந்து ஆக்கி விளையாடுவார், பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பார். பிறகு அங்குள்ள பிள்ளைகளுக்கு ரோமன் கத்தோலிக்க முறையிலே ஒரு பூஜை நடத்துவார். அப்போது நான் 23-24 வயது வாலிபன், அப்போ தான் நான் பள்ளியிலே சேர்ந்திருக்கிறேன். நானும் ஆக்கி விளையாடுவேன். அவர் அப்போதே ஒரு 75 வயது உள்ளவர், நல்லா ஆக்கி விளையாடுவார். 23 வயது ஹாக்கி பிளேயரோடு விளையாடுவது வயதின் காரணமாக அவருக்கு சற்று கடினமாக இருக்கலாம். இந்த ப்ரோட்டஸ்டன்ட்டை சேர்ந்த பிள்ளைகள்லாம் எனக்கு ஜெய போடுவார். அப்போ தான் ஜோலாம் எனக்கு ரொம்ப எதிர்ப்பு, ஏன்னா ஃபாதர் சீபா அப்படின்னா அவங்களுக்குலாம் உயிர், அவங்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப சாக்லேட்லாம் கொடுப்பார். நானும் அவர் ரொம்ப அன்பாக இருப்பேன், எனக்கும் அவருக்கும் பிரிவு கிடையாது. ஹாக்கியில் நான் அவரை ஜெயிச்சிடுறேன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் கோவம். தம்பி ஜோ அவரோடு சேர்ந்த ஒரு கூட்டம். இப்படி அந்த ஒரு ஃபாதர் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான ஃபாதர். அந்த சம்பவம் உண்மை நிகழ்வு இப்படி வருகிறது. இந்த பிள்ளைகளெல்லாம் தெருவில் விளையாண்டு கொண்டிருக்கும் அந்த புத்தகத்தை எழுதினவர் அதில் ஒருவர். பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாண்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த மேலறையில் வீல் என்று ஒரு சத்தம் கேட்கிறார். இவங்கெல்லாம் அப்படியே பயந்து நின்று விடுகிறார்கள். ஒரு முறை கேட்ட சத்தம் அதோடு நின்று விடுகிறது. பிள்ளைகள் திரும்ப விளையாட ஆரம்பிக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து நடந்த சம்பவம், சிறிது நேரம் கழித்து ஒரு காகித பொட்டலம், ஒரு காகித பொட்டலம் மேலே இருந்து குப்பை தொட்டியிலே எரியப்படுகிறது. என்ன ஒரு காகித பொட்டலம் குப்பை தொட்டியில் எரியப்படுகிறது என்று குப்பை தொட்டிக்கு வெளியே விழுந்த அந்த பொட்டலத்தை தெருவில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் எடுத்து பிரிக்கிறார்கள். பிரித்து பார்க்கும்போது உள்ளே அந்த காகிதத்தில் இரத்தக்கரை இருக்கிறது. என்னடா இரத்தக்கரை இருக்கிறது என்று பார்த்தால் அதற்குள்ளாக வெட்டப்பட்ட நிலையில் ஒரு ஆண் உறுப்பு இருக்கு. அந்த ஃபாதர் தன்னுடைய வாழ்க்கையிலே போராடி பார்த்து போராடி ஜெயம் வேண்டும், ஒரு கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி போட்டுவிட்டு நீ ரெண்டு கண் உள்ளவனா நரகத்துக்கு போகிறதை பார்க்கலாம், நீ ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு போகிறது நல்லதுன்னு எழுதியிருக்குதே, நீ ரெண்டு கை உடையவனா நரகத்துக்கு போகிறதை பார்க்கலாம், உனக்கு இடல் உண்டாக்கிற ஒரு கையை வெட்டி போட்டு ஒற்றை கையனாய் நீ பரலோகத்துக்கு போகிறது நலம் என்று எழுதியிருக்கிறதே, நான் இப்படி சோதனையில் விழுந்து விழுந்து நான் நரகத்துக்கு போகிறதை விட அந்த உறுப்பு இல்லாமல் நான் பரலோகத்துக்கு போகிறது நல்லது என்று எண்ணின அந்த கத்தோலிக்க சாமியார் அந்த உறுப்பை வெட்டி எரிந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். அந்த புத்தகம் இன்றைக்கும் என்னிடத்தில் இருக்கிறது. ஒருவர் அல்ல, ரெண்டு பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான பேர் ஜெயஜீவியத்துக்காக கத்தோலிக்க மதத்திலே மாத்திரமல்ல அநேக மதங்களிலே தங்களை அன்னகர் ஆக்கியிருக்கிறார். இயேசு சொன்னது அப்படி தங்களை அன்னகர் ஆக்கினவர்களை சொன்னாரே ஒழியே அன்னக பிரதிஷ்டை எடுத்தவர்களை சொன்னவர். ஒரு முறை ஒரு ஊழியக்காரரோடு கூட பேசிக்கொண்டிருந்த இந்த கருத்துக்கு மாற்று கொள்கை உடையவர் அவர் என்னிடத்திலே அதிர்ச்சி தருகிற ஒரு கேள்வியை கேட்டார். தவறு செய்கிறது மனிதனுடைய இயல்பு. தேவன் மன்னிக்க தயவுள்ளவர் என்று நீங்கள் விசுவாசிக்கலையா என்று கேட்டார். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று உங்களுக்கு தெரியாதா என்றார்.
இப்படியெல்லாம் அந்த வசனத்துக்கும் வியாக்கியானம் இருக்கிறதா என்று நான் நடுங்கி போனேன். நடந்த சம்பவம் தன்னுடைய பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்க மனம் இல்லாமல் அந்த உறுப்பை வெட்டி போட்டவர்களும் உண்டு, தேவன் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார், பாவம் பெருகினால்தான் கிருபை பெருகும் என்று நினைத்து பாவத்தில் பெருகிறவர்களும் இருக்கிற ஒரு காலம் இருக்கிறது. எல்லா மத பிரிவுகளிலும், திருமணமானவர்களுக்குள்ளேயும் திருமணம் ஆகாதவர்களுக்குள்ளேயும், நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்பவும் வலியுறுத்துகிறேன், எந்த ஒரு மரப்பிரிவையும் நான் விமர்சனம் பண்ணவில்லை, எந்த ஒரு பரிசுத்தவான்களையும் விமர்சனம் பண்ணவில்லை, சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறேன். அந்த வசனத்துக்குரிய விளக்கம் அன்னக பிரதிஷ்டை கிடையாது, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்க வேண்டும். ஒருவர் அந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கும் நான் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் என்னை அன்னகர் ஆக்க வேண்டும் என்று விரும்பினால், அவர்கள் தங்களை அன்னகர் ஆக்கலாமே ஒழி, அதான் அந்த வசனம், அன்னக பிரதிஷ்டை என்று ஒன்று எடுத்துக்கொண்டு பாவம் செய்து மன்னிப்பு கேட்பதோ, இல்லாவிட்டால் இன்னொரு விளக்கத்துக்கு வந்தவுடனே திருமணம் செய்து கொள்வதோ தெரியல. அந்த வசனத்தை ஒருவன் எடுப்பானேயானால் தன்னை அன்னகன் ஆக்க வேண்டும். அது ஒரு பக்கத்தில் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை சில வேளைகளிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். அந்த வசனத்துக்கும் இப்போது நான் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வசனத்துக்கு மாத்திரம் நான் விளக்கம் கொடுக்கிறேன். ஏசாயா 56:4-5 வாசிப்போம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது. அன்னக பிரதிஷ்டை எடுத்தவர்களை குறித்து அல்ல, பிறப்பினாலே அன்னகர்களாக அங்கவீனம் உள்ளவர்களாக, பிறப்பினாலே அன்னகர்களாக இருக்கிறவர்களை குறித்து எழுதுகிறார். தயவுசெய்து நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. செலிபஸ் இஸ் டிஃப்ரெண்ட், being a important or enoch is different. இங்கு அன்னக பிரதிஷ்டை எடுத்துக்கொண்ட ஊழியர்களை பற்றி, பரிசுத்தவான்களை பற்றி சொல்லவில்லை. பிறவியினாலே அன்னகர்களாக, பிரமாணத்தினாலே தேவாலயத்துக்கு புறம்பாய் இருக்கிறவர்களை குறித்து சொல்லுகிறார். வாசியுங்கள். என் உடன்படிக்கை பற்றி கொள்கிற அன்னகர்களை பற்றி குறித்து கர்த்தர் சொல்லுகிறது. இப்படி அன்னகர்களாக இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், அவங்க ஆலயத்துக்கே போகக்கூடாது. இப்ப பயங்கரமான ஒரு காரியத்தை ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது, இப்படி பிறவியினாலே அன்னகர்களாக இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்ன சொல்லுகிறார் வாசியுங்க? நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், என் ஆலயத்திலும், என் மதில்களுக்குள்ளும், என் மதில்களுக்குள்ளும், குமாரருக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும். இந்த குமாரர் குமாரத்திகள் யார்? இன்னும் சபை பிறக்கவில்லை. இங்கே இஸ்ரவேலை குறிக்கிறார். என் குமாரருக்கும் என் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும், இடத்தையும், கீர்த்தியையும் பார்க்கிலும், கீர்த்தியையும் பார்க்கிலும், உத்தம இடத்தையும், உத்தம இடத்தையும், கீர்த்தியையும் கொடுப்பேன், கீர்த்தியையும் கொடுப்பேன். நிறுத்திக் கொள்ளுங்க. அன்னகர்களாக பிறந்தவர்களுக்கு, அன்னகர்களாக இருந்த ஊழியர்களுக்கு மாத்திரமே, அன்னகர்களாக பிறந்து கர்த்தருடைய உடன்படிக்கையையும் ஓய்வு நாளையும், கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு, அவங்க ஊழியம் செய்யணும்லாம் சொல்லலை, யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, கர்த்தருடைய உடன்படிக்கையும் பிரமாணத்தையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு, குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இடையிலே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு இடையிலே ஒரு விசேஷித்த இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெறுமனே அன்னர்களை பற்றி சொல்லுகிறாரா என்று நம் வசனத்தை எடுக்கிறான். முதலே சொன்னேன், எருசலேமிலிருந்து வசனமும் சியோனிலிருந்து வேதமும் பெறப்படும். அந்த முழு வேத பகுதியை நாம் எடுக்க வேண்டும். ஏசாயா 56 பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா மூலமாக என்னத்தை திருவுளம் பற்றுகிறார்? 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். நீங்கள் நியாயத்தை கை கொண்டு, இஸ்ரவேல் ஓய்வு நாள் உபசரிங்க, உடன்படிக்கையை கை கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் ஓய்வு நாள் உபசரிக்க மாட்டேக்கிறீங்க, உடன்படிக்கையை கை கொள்ள மாட்டேக்கிங்க, இதனால் உங்களை நான் வந்து தள்ளி விடுவேன், உங்களுக்கு தள்ளுதரிசீட்டை கொடுப்பேன், உங்களை நான் வந்து புறஜாதியாற்றை அனுப்பிடுவேன். உங்கள்கிட்ட வேறு என்னத்தை கேட்குறேன், நியாயத்தை கை கொள்ளுங்க, உடன்படிக்கையை கை கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். இவ்வளவு தானே உங்ககிட்ட கேட்கிறேன். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமா இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷன் அவன் யாரா இருந்தாலும் சரி, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து நியாயம், உடன்படிக்கை, கர்த்தருடைய பிரமாணம், இறக்கம், இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து. அவன் நல்லவன், அவன் யாரா இருந்தான்ப்பா, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து, ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். அவன் மனுஷன் யாரா இருந்தாலும் பாக்கியவான்ப்பா. நீ யூதர்களுக்கு மாத்திரம்தான் பாக்கியம்னு நினைக்காது. என் உடன்படிக்கை யார் கை கொண்டான், என் ஓய்வு நாளை யார் பரிசுத்தமாக ஆசிரித்தான், அங்கேயே அந்த ஜாதியை உடைக்கிறார். இதைத்தான் ஏசு கொண்டு வந்த. அவன் எந்த மனுபுத்திரனாக இருக்கட்டும், அவன் யூதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் பாக்கியவான்ப்பா, அவன் பாக்கியவான். சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் அவன் அந்நியனாக இருக்கிறான் ஐயா. அவன் இந்தியனாக இருக்கிறான், ஆப்பிரிக்கனாக இருக்கிறான், கானானியனாக இருக்கிறான், கர்த்தரெல்லாம் சேர்றான். நான் யூதர் மாத்திரம் நீ நினைக்காத. அந்நியன், காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறவன். இன்றைக்கு அவன் கர்த்தரை சேர்றங்க. அவர் வந்து அன்னகரை பற்றி மாத்திரம் சொல்லலை, அந்நியரையும் பற்றி சொல்லுகிறான். அப்போ நான் அன்னகராக இருந்தால், விசேஷித்தவனாக இருப்பேன் என்றால், இன்றைக்கு நான் அந்நியனாகவும் மாறிவிட வேணும், நான் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. அவர் கர்த்தரை சேர்ந்த ஒரு அந்நியன், கர்த்தரை சேர்ந்த ஒரு அன்னகன். அங்கே உள்ள பொருள் இன்றைக்குள்ள உபதேச குழப்பத்துக்காக அல்ல, ஒரு காலகட்டத்திலே பிரமாணத்தினாலே ஒதுக்கப்பட்ட அந்நியனானாலும் சரி, அன்னகனானாலும் சரி, அங்கவீனனானாலும் சரி, குரடனானாலும் சரி, ஊமையனானாலும் சரி, விதை நசுக்கப்பட்டவனானாலும் சரி, அவன் குஷ்டனானாலும் சரி, காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்ட ஒருவன், உபதேசத்தினாலே விலக்கி வைக்கப்பட்ட ஒருவன். அவன் அந்நிய புத்திர கர்த்தரை சேர்ந்த அந்நியனும் வாசியுங்க. கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. நினைக்காதப்பா, ஆண்டவர் எங்களெல்லாம் தள்ளிட்டாரு அப்படின்னு நினைக்காத ஒரு காலம் வருது. அந்த கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நான் கானானியனாக பிறந்தபடியினாலே, நான் இந்தியனாக பிறந்தபடியினாலே, ஒரு திராவிடனாக பிறந்தபடியினாலே, ஒரு தமிழனாக பிறந்தபடியினாலே, அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவன் என்னை புறம்பே தள்ளிவிட்டார் என்று நீ நினைக்காத. அல்லேலூயா. சுவிசேஷம் வருது. இது வேத குழப்பம் அல்ல, உபதேச குழப்பம் அல்ல, இது வேற சூழ்நிலை. திரும்ப வாசிங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய, நான் ராபர்ட், திராவிடன், தமிழன், இந்தியன், நான் இஸ்ரவேலன் அல்ல, நான் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆரோனுடைய வழியில் வரல. இன்னைக்கு உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆரோனுடைய நான் தசம பாகம் வாங்குறேன், ஆரோனுடைய பிள்ளையா என்றால் இல்லை. புகழ்ந்து பாட்டு பாடுறேன், நான் யூதாவை சேர்ந்தவன் என்றால் இல்லை. பரலோகமின் சொந்தமேங்கிறேன், நான் இஸ்ரவேலன் என்றால் இல்லை. நான் கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், என்னை பற்றி சொல்லியிருக்கிறது, இந்த திராவிடனை பற்றி சொல்லியிருக்கிறது, இந்த தமிழத்தை பற்றி சொல்லியிருக்கிறது, இந்த தமிழச்சியை பற்றி சொல்லியிருக்கிறது. கர்த்தரை சேர்ந்த இந்த திராவிடனும் என்ன சொல்ல வேண்டாம், வாசிங்க. கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார். இஸ்ரவேலை விட்டு என்னை முற்றிலும் பிரித்துட்டார், பரலோக ராஜ்யத்துக்கு நான் சொந்தம் இல்லாமல் போயிட்டேன் என்று சொல்ல வேண்டாம். அன்னகனும் அதே போல், ஐயா நான் அன்னகனாக பிறந்துட்டேன், நான் குருடனாக பிறந்துட்டேன், நான் கை சூம்பினவனாக பிறந்துட்டேன், நான் விதை அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவாலயத்துக்கு போக முடியலை, நான் பட்ட மரம் ஆயிட்டேன் ஐயா,
இன்றைக்கு நான் தலித்தா பிறந்தபடியினால நான் கோயிலுக்கு போக முடியலை, நான் அர்ச்சகனாக இருக்க முடியலை. வேதனைப்படுறாங்க. ஏன் அவன் போய் ஆலயத்தில் பூஜை செய்ய முடியல? அவன் தலித்தா பிறந்துட்டான். ஐயா, அவன் இந்த பிராமண இனத்தை சேர்ந்தவனா இல்லை? ஏன் நீ ஆலயத்துக்கு போக முடியாது? நான் அன்னகனாக இருக்கேன். ஐயா, ஒருவனை பார்த்து கேட்குறேன், நீ ஆலயத்துக்கு போவ? நான் குருடனாக பிறந்துட்டேன். அந்த பெண் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்? 12 வருஷம் அவள் ரத்த உதிர ஊறல்னால கஷ்டப்படுறா, தீட்டு. ஏன்பா நீ ஊருக்கு வெளியே இருக்க? நீ ஏன் கடவுளை கும்பிட முடியாது? நீ ஏன் பலி செலுத்த முடியாது? ஐயா, நான் குஷ்டன்றவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு. நான் பட்ட மரம், நான் பட்ட மரம். அன்றைக்கு ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். திரும்ப வாசிங்க, என்ன அருமையான ஒரு வேத பகுதி. இது ஒரு வேத குழப்பத்துக்குரிய பகுதி அல்ல, சுவிசேஷத்தினுடைய ரசம் அடங்கின பகுதி, சுவிசேஷத்தினுடைய சாறு அடங்கின பகுதி. திராவிடனாக இருக்கிற ராபர்ட்டுக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்று வெளிப்படுத்தின பகுதி இது. இதை கொச்சப்படுத்தி விடக்கூடாது. அங்கே அன்னகனை பற்றி மாத்திரமல்ல, அந்நியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வாசியுங்கள். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக, என்று சொல்லானாக. அன்னகனும், அன்னகன் குருடன், ஊமை, செவிடன், பிரமாணத்தினால தேவ சமூகத்துக்கு வர முடியாதவன் அன்னகனும், இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? பட்ட மரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு, எனக்கு தேவனுக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு, என் உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னகன், என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகனும், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படி நீ காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிற நீ, பிரமாணத்தினாலே விளக்கப்பட்டிருக்கிற நீ, கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிக்கு. உன கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அவர்களுக்கு, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், என் ஆலயத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆலயம் வருது, கையால் கட்டப்படாத ஒரு ஆலயம் வருது. என் ஆலயத்தில் என் குமாரர், என் குமார்த்திகள், இன்றைக்கு காணியாட்சியின்படி குமாரா குமாரத்திகளாக இருக்கிற இஸ்ரவேலுக்கு நடுவே சபைக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபைக்கு, பிறப்பினாலே திராவிடனாக இருந்த ராபர்ட்டுக்கு ஒரு விசேஷித்த இடம், இஸ்ரவேல் புத்திரருக்கு இல்லாத ஒரு இடம். அந்த சுபாவ கிளை முறிக்கப்பட்டு என்ன அந்த மரத்தில் ஒட்ட வச்சிருக்கிறார். எனக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிங்க, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் ஒரு இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். இந்த காணியாட்சிக்கு புறம்பா இருந்த அந்நியருக்கும் அன்னவர்களுக்கும் நித்திய நாமத்தை கொடுப்பேன். கர்த்தரை சேவிக்கவும், அவங்க ஊழியம் செய்யவும், அவங்க ஆசாரியராக வரவும், அவங்க பிரசங்கம் பண்ணவும், ஊழியம் செய்யவும், கர்த்தருடைய நாமத்தை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை சேவிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும், அவரை சேர்ந்து, அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். இது வெறும் அன்னர்களுக்கு மாத்திரமல்ல, இப்ப என்ன உள்டாவாயிடுச்சு, ஊழியம் செய்யறதுக்காக அன்னகராகணும்னு இல்லை, இதான் அந்த கொடக்கதை மாதிரி ஆகிப்போச்சு. ஊழியம் செய்கிறதற்காக அன்னகர்களாக இருக்க வேண்டும் என்றல்ல, நீ அன்னகராக இருந்தாலும் ஊழியம் செய்யலாம், அதற்காக நான் அன்னகர் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீ குருடனாக இருந்தாலும் ஊழியம் செய்யலாம், நீ திராவிடனாக இருந்தாலும் ஊழியம் செய்யலாம், நீ தமிழனாக இருந்தாலும் ஊழியம் செய்யலாம், கர்த்தரை சேவிக்கலாம், உனக்கு ஒரு நித்திய மகிமை உண்டு என்று சொன்னாரே ஒழி, அதற்காக நான் அன்னகனாக வேண்டும், அதற்காக நான் அந்நியனாக வேண்டும் என்றால் அது வேடிக்கையாக இருக்கிறது. ஊழியம் செய்கிறதற்காக நீ அன்னகனாகு, ஊழியம் செய்கிறதற்காக அன்னக பிரதிஷ்டை என்ற ஒரு போர்வைக்குள்ளே என்னை இரு என்று சொல்லவில்லை. அன்னகனாக இருந்தாலும் நீ ஊழியம் செய்யலாம், நீ அன்னகனாக இருந்தாலும் நீ என் நாமத்தை தொழுது கொள்ளலாம், நீ அன்னகனாக இருந்தாலும் என்னை ஆசரிக்கலாம் என்று சொன்னாரே ஒளியே, ஆராதனை செய்யலாம் என்று சொன்னாரே ஒளியே, அதற்காக நீ அன்னகர் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே நித்திய ஜீவன் உண்டு.
யாரும் இதை தவறாக சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. தவறாக சொல்லிவிடக்கூடாது, நீங்களும் நினைத்து விடக்கூடாது. இன்னும் என்ன சொல்லுகிறார் வாசியுங்க. என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும், அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் சொல்றேன், திராவிடனை, காணியான காணானியனை, அந்நிய புத்திரர் அனைவரையும், இந்தியனை, பெலிஸ்தியனை, அரேபியனை, சிவப்பிந்தியனை, ஆஸ்திரேலியாவில் உள்ள அபாரிஜனை, மலைவாழ் மக்களை, அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, என்னுடைய பரிசுத்த வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. பரிசுத்த பர்வதத்தில் யாரும் கால் மிதிக்க கூடாது, அடிச்சிருவாரு, கொன்றுவாரு. நீங்க சியோனுக்கு கொண்டு, சியோனை பற்றிய உபதேசம் இது, சியோனை பற்றிய உபதேசம். நீ திராவிடனா இருந்தா பரவாயில்ல, நீ குருடனா இருந்தா பரவாயில்ல, நீ சூமியனை கைவுடையவனா இருந்தா பரவாயில்ல, நீ அன்னகனா இருந்தா பரவாயில்ல, நீ அந்நிய புத்திரனா இருந்தா பரவாயில்ல, நீ இஸ்ரவேலனா இருந்து உனக்கு கண்ணு சொருகி இருக்கா பரவாயில்லவா, நீ இஸ்ரவேலனா இருந்து உனக்கு அங்கே உதிர ஊரல்னால கஷ்டப்படுறியா பரவாயில்லவா, நீ இஸ்ரவேலனா இருந்து நீ குஷ்டரோகியா இருக்கியா பரவாயில்லவா, இல்ல நீ அந்நியனா இருக்கிறியா பரவாயில்லவா, நீ திராவிடனா இருக்கியா பரவாயில்லவா என்று அழைக்கிறாரே, அந்த மகிமையின் உபதேசத்தை கொச்சப்படுத்துறது, அந்த உன்னத உபதேசத்தை கொச்சப்படுத்துறதுங்க. சியோனுக்கு கொண்டு போற உபதேசங்க அது, அது சியோனுக்கு கொண்டு போற மகிமையான உபதேசம் அது. இப்படி நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கீழ்ப்படி, என் வசனத்தை ஏற்றுக்கோ, உன்னை நான் சியோனுக்கு கொண்டு வந்துடுறேன். அதனால்தான் எபிரேயர்ல பார்க்கிறோம், நாம் சியோன் மலையினிடத்துக்கு வந்து சேர். ஏன் சீனாய் மலைக்கு போறதுக்கு அடிப்பாரு உதைப்பாருன்னு பயந்தான், நான் உன்னை சீயோன் மலைக்கு கொண்டு வந்துடுறேன். ஏன் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வரேன், வாசிங்க. என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நல்லா கவனிங்க அடுத்த பகுதி. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு. இதுவரைக்கும் என்னையா சொன்ன, அந்நியன் பலி செலுத்த கூடாதுன்னு, இஸ்ரவேலனா இருந்தா அன்னகனா இருந்தா பலி செலுத்தக்கூடாதுன்னு, சூமன கை இருந்தா பலி செலுத்தக்கூடாதுன்னு, திராவிடனா பலி செலுத்தக்கூடாதுன்னு, வாயா எல்லாரும், நான் அந்த பலியை அங்கீகரிக்கிறேன், ராபர்ட்டுடைய பலி அங்கீகரிக்கிறேங்கிற இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, வாசிங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், ஐயா இஸ்ரவேலனுக்கு மாத்திரம் இல்லையா, என் வீடு அன்னகனுக்கும் ஜப வீடுதான், என் வீடு சூமனை கைவுடையவனுக்கும் ஜப வீடுதான், என் வீடு அந்நியருக்கும் ஜப வீடுதான்னு சொன்னாரு. அதனால் நான் அன்னகனாக வேண்டும் என்றல்ல, அதனால் எனக்கு சூமியனை கை வேண்டும் என்றல்ல, அதற்காக நான் அந்நிய புத்திரனாக இருக்க வேண்டும் என்றல்ல, அன்றைக்கு காணியாட்சிக்கு புறம்பாய் பிரமாணத்தினாலே ஒதுக்கப்பட்ட யாவருக்கும் அந்த வீடு ஜப வீடு என்று புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிற சபையை குறித்த வெளிப்பாடு அங்கே கொடுக்கப்பட்டதே ஒழிய, அதற்காக நான் அன்னக பிரதிஷ்டை என்று ஒன்று எடுக்க வேண்டும். அன்னக பிரதிஷ்டை வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படி ஒரு பிரதிஷ்டை கிடையாது. ஒன்று ரெண்டு வசனங்கள் எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, ஒன்று ரெண்டு வசனங்களை சுட்டி காட்டி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, பவுலுடைய உபதேசத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டார். திருமணம் ஆகிறதை பவுல் ஒரு வரம் என்று சொல்லுகிறார். ஒரு முறை நான் சிஷ்யா என்ற பள்ளிக்கூடத்திலே ஆசிரியனாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது, அடையார்லேருந்து வருகிறேன், ரெண்டு அருமையான ஊழியர்கள் பஸ்ஸிலே வருகிறார். அப்போ நான் சற்று மெலிவாக இருப்பேன். அதில் ஒருவருக்கு என்னை நன்றாக தெரியும், இன்னொருவர் புதிதானவர். ரெண்டு பேருக்கும் இடையில என்னை உட்கார சொன்னார்கள். நான் வேண்டான்னு சொன்ன, ஆனாலும் கட்டாயப்படுத்தி உட்கார வைத்தார். அதிலே ஒருவர் அவருடைய மத பிரிவிலே கற்றுக்கொண்ட உபதேசங்களை மிக வலிமையாக பேசிக்கொண்டே வந்தார். அந்த மேன்மைகளை சொல்லிக்கொண்டே வந்தார். கிட்டத்தட்ட அடையாறுலேருந்து எக்மோர் வரைக்கும் நான் ஒரு பரிசுத்தவானோடு கூட எதிர்த்து பேசக்கூடாது, விவாதிக்க வேண்டாம் என்று அமைதியாக வந்தேன். விவாதிக்கும்படியாக அல்ல, என்னுடைய கருத்துக்களையும் சொல்லும்படியாக, கேள்வி கேட்கும்படியாக நான் கேட்டேன். ஐயா இப்படி நீங்கள் ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறீர்களே, இது கிருபையா உங்களுடைய வில் பவரா என்று கேட்டேன். கிருபை என்றார். நான் சொன்னேன், பெற்றுக்கொண்டவனைவனும் பெற்றுக்கொள்ளாதவனை போல மேன்மை பாராட்டுதல் இல்லை என்று இருக்கிறதே. கிருபையானால் மேன்மை பாராட்டுதல் ஒளிந்து போகுமே. நான் போய் எனக்கு 27 வயது திருமணமான புதிது, திருமணமாகி ஒரு ஆண்டு ஆயிருக்கும்.
இருபத்தாறு இருபத்தி ஏழு வயது இருக்கும். கிருபை என்றால் மேன்மை பாராட்டுதல் ஒளிந்து போயிட்டே என்று சொன்னேன். கேட்டேன், ஐயா திருமணம் பண்ணுகிறது ஒரு வரம் தெரியுமா என்று. இல்லை இல்லை, திருமணம் ஆகாமல் இருப்பதுதான் வரம் என்று. இல்லையா, வேதத்தில் போட்டிருக்கிறது. இல்லை அப்படிலாம் கிடையாது என்று. இல்லை நான் படித்திருக்கிறையா, திருமணமும் ஒரு வரம் என்று இருக்கிறது என்று சொன்னேன். எங்கே என்றால் வாசிங்க, ஒன்று குறைந்தர் ஏழு ஏழு அப்படி தாங்க இருக்குது என்று சொன்னேன். ஒருவர் வாசியுங்கள், ஒன்று குறைந்தர் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே நித்திய ஜீவன் உண்டு. ஒன்று குறைந்தர் ஏழு ஏழு, எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. தேவனால் அவனவனுக்கு அருளப்பட்ட வரம் இருக்கிறதையா, தேவனால் அவனவனுக்கு அருளப்பட்ட வரம். இருபத்தி மூன்று வயதுல உள்ள மனைவியை மரணப்படுக்கையில் மரணம்தான் என்று நினைத்து விட்டு விட்டு போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, என் மனைவி என்னை சந்தோஷம் அனுப்புகிறாங்க, இப்படி விட்டு போகிறிய பாவி, ஒன்றை போய் நான் கெட்டுனேன்னே, நான் நாளைக்கே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு அவங்க எழும்பலை. ஹால் நைட் போய் ஆறு மணிக்கு முடிச்சுட்டு பெரியபாளையத்துலேருந்து லாரி பிடிச்சி திருநெண்டவூர் வந்து, திருநெண்டவூர்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி டயனில் இறங்கி வீட்டுக்கு ஓடுறேன். ஏன்னா அவரது காலை ஒன்பது பத்து மணி இருக்கவங்க நல்லா இருந்தாங்க. இந்த சம்பவத்தை அவட்ட சொல்லி கேட்டேன், ஐயா எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை பெரியது, மனைவி இருந்தாலும் மனைவியை சாகிற நிலையில் விட்டுட்டு ஊழியத்துக்கு ஓடுற கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறார், அதனால் என்னை கல்யாணம் கட்ட வரம் தந்தார். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபியை தரல, தயவுசெய்து நீங்கள் கல்யாணம் கட்டிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணம் கட்டினா பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பிற சுற்றி சுற்றி வந்து பிரேயரை விட்டுருவீங்க, உங்களுக்கு கிருபை இல்லை, உங்களுக்கு அந்த வரம் இல்லை. ஆனால் நீங்கள் மனைவியை நீங்கள் தேடிடாதீங்க, நீங்கள் மனைவியை தேடுனா அப்புறம் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஊழியம் செஞ்சுக்க மாட்டீங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீ மனைவி இருந்தால் ஒழுங்காக ஊழியம் செஞ்சுக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு அந்த வரம் இல்லை. எனக்கு மனைவி இருந்தாலும் ஊழியம் செய்கிற வரம் இருக்கிறது, ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் தாழ்த்தி சொல்லு. எங்கள் அம்மா மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, கோமா ஸ்டேஜ், ஊர்லேருந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டாங்க, நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதியது, என் வீட்டில் டெலிஃபோன் இருக்கு. அப்பமே நான் சொல்லுகிறது ஒரு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாக இருக்கும், எங்கள் அம்மா கோமாவில் இருக்கிறார், இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கார். என் மனைவி இங்கே இருக்காங்க, கர்த்தரை சாட்சியாக வைத்து சொல்கிறேன். சேலத்தில் ஒரு கன்வென்ஷனில் பேசப்போம், சொந்தக்காரங்கள்லாம் எங்கள் வீட்டில் தங்கி இருக்காங்க, என் மனைவிட்ட சொல்கிறேன், அம்மா நான் சேலம் கன்வென்ஷன் போகிறேன், என்னப்பா அம்மா இந்த நிலையில் விட்டு போகிறீங்களே. நான் சொன்னேன், இல்லை நான் கன்வென்ஷன் கண்டிப்பாக போகணும். அம்மா இறந்துட்டாங்கன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குது, நான் சொல்கிறேன், நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். பாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நான் கன்வென்ஷன் முடிச்சுட்டு வரேன். கர்த்தர் சாட்சி, என் மனைவி சாட்சி. கோமா நிலையிலேருந்து எங்கள் அம்மா பக்கத்துக்கு போனேன், பைத்தியக்கார மாதிரி முட்டி போட்டேன், எங்கள் அம்மா முகத்தில் முத்தம் பண்ணேன். ஏம்மா நான் கருவாக இருக்கும் போதே நீங்கள் தானே என்னை ஊழியக்காரனாக வரணும் ஊழியக்காரனாக வரணும்னு ஒப்பு கொடுத்தீங்க, நான் ஊழியக்காரனாக வந்திருக்கேன், உங்கள் ஆசையை நிறைவேற்றிட்டேன், இப்போ நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், எங்கள் அம்மா அப்போ நல்லா பைத்திய மாதிரி பேசுகிறேன், நான் திரும்பி வந்தால் உங்களை பூமியில் பார்க்குறேன், நான் திரும்பி வரும்போது நீங்கள் உயிரோடு இல்லைன்னா உங்களை நான் பரலோகத்தில் பார்ப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட பைத்தியம் மாதிரி பேசிட்டு எங்கள் அம்மாவுடைய நெற்றியில் முத்தம் எடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு போனேன். மூன்று நாளும் ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கல, சரி தவறு என்று சொல்லலை, எனக்கு கொடுத்த கிருபை அது, எனக்கு திருமணம் வரும், என் ஊழியத்தை தடை பண்ணவில்லை, என் ஊழியத்தை அதை தடை பண்ணவில்லை. பெரியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த சபை இந்த இடத்துல இந்த கட்டடம் ஆரம்பித்த அடுத்த வாரம் என்னுடைய தகப்பனார் மறித்தார் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து வழக்கம் போல் அன்பின் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி
நான் தான் அப்போது ஆராதனை நடத்துவேன், ஆராதனை நடத்தினேன், ஜனங்களை உற்சாகப்படுத்தினேன், செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்து விட்டு முடிவில் சொன்னேன், நம்முடைய சபையின் மூத்த விசுவாசியும் என்னுடைய தகப்பனருமாகிய சகோதர ஞானி அவர்கள் மறித்து போன ஓன்னு ஜனம் கத்த ஆரம்பிச்சிச்சு. சபையில் அன்றிருந்து உள்ள அநேகர் என்னை விட என்னுடைய தகப்பனாரை நேசிக்கிறவர் ஓ என்று கத்தி விட்டார். பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், எல்லாரும் தயவு செய்து அன்பின் விருந்தில், தகப்பனார் மறித்ததுனால யாரும் சாப்பிடாமல் இருந்துடாதீங்க, எல்லாரும் அன்பின் விருந்தில் பங்கு பெறுங்க என்று சொன்னேன். மதியம் 2 மணிக்கு மேல் அடக்க ஆராதனை நான் நடத்தினேன். என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணினேன். என் தகப்பனாரை அடக்கம் பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு இங்கே வந்து நான் ஆராதனை நடத்தினேன். நானே வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்தேன். என்னுடைய குடும்பம் என் ஊழியத்துக்கு தடையாக இருக்கவில்லை. அதுக்காக இப்படி கணவன் மனைவி அப்பா அம்மா அதிலெல்லாம் நம்ம பங்கு பெறக்கூடாது என்று சொல்லவில்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை பெரியது. இங்கே இருக்கிற சில விசுவாசிகளுக்கு தெரியும், என்னுடைய பேரன் ஜூட் பிறக்கிற நேரம் பல மணி நேரங்கள் என்னுடைய மகள் வேதனையிலே போய் கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து அது தொடர்கிறது. ஏறத்தாழ 9 மணி நேரம் என்று நினைக்கிறேன். மாலை ஆராதனை நடத்த அதற்கு முன்பாக செய்தி அவள் மிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆராதனையில் எல்லாரும் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். ஆராதனை நடத்தினேன், ஜெபித்தோம், பிரசங்கத்தை முடித்தேன். என்னுடைய மகளை பார்க்க போகிறேன். வழியிலே செய்தி வந்தது, நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. எனக்கு தடையாக இருக்கலையே. மாற்று ஏற்பாடுகள் செய்கிறதை தவறு என்று சொல்லலை, அது ஒரு வரம். திருமணம் செய்கிறது ஒரு வரம். சொல்லப்போனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறது, இல்லற வாழ்க்கையாக இருந்து இறைப்பணி செய்கிறது இந்து மதத்திலே ஒரு பெரிய சாதனை. அது இயலாதவர்கள் தான் துறவரம் போக சொல்லியிருக்கிறார். இல்லறத்திலிருந்து செய்ய முடியாதவர்கள் தான் துறவியாக வேண்டும் என்று இந்து மதத்தில் இருக்கிறது. அவனாலே அப்படி இருக்க முடியவில்லை, அவன் பிரம்மச்சாரி ஆகிறான். மேலானது இதுதான் பிரியமானவர்களே. ஆனால் இது மேல் இது குறை என்றல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் இருக்கிறது. இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தன்னுடைய காலத்திலேயே பவுல் இருக்கும் என்று எதிர்பார்த்தார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி. அப்போ ஏ தன் மறுரூபமாகுதல் தன்னுடைய நாட்களிலேயே இருக்கும், உடனே இருக்கும் என்று பவுல் எதிர்பார்த்தார். அதனால்தான் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல், நான் சாக விரும்பலை, எப்படி நான் மரணம் உயிரோடு மாறணும் பார்க்கலாம். தன்னுடைய நாட்களிலே வருகை இருக்கும் என்பதனாலே பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அழிவுக்கு ஏதுவானது அழியாமை, சாவுக்கு ஏதுவான நாம், நம்ம சாக மாட்டோம், சாவுக்கு ஏதுவானவர். அப்போ பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது, தெசலோனிக்கருக்கு எழுதும்போதெல்லாம் தன்னுடைய நாட்களிலே வருகை இருக்கு, அந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல் என்று எழுதுகிறார். அந்த காலகட்டத்திலே பவுல் சொல்லுகிறான், 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வருகை வரப்போகுது, இப்போ ஏன் கல்யாணம் காட்சின்னு கஷ்டப்படுறீங்க, ஏன் அதில் மாட்டிக்கிறீங்க என்று ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். பிரியமானவர்களே, எரேமியாவுடைய நாட்களிலே பாபிலோனிய சிறையிருப்பு வருகிறது. தேவனுக்கு தெரியும் எரேமியாவுடைய நாட்களிலே சிறையிருப்புக்கு போக போகிறார். நேபுகாத் நேச்சா சிறைப்பிடித்து கொண்டு போக போகிறார். அப்போ எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நீ ஏன் இப்படி ஒரு கல்யாணம் கட்டிக்கிறேங்கிறார். அதுக்காக தேவன் எல்லா தீர்க்கதரிசிகளையும் பார்த்து சொல்லவில்லை, ஏசாயாவுக்கு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளையினுடைய பேர்லேருந்து இம்மானுவேல் வருகிறது, இயேசு கிறிஸ்துவை பிறப்பை பற்றிய தீர்க்க தரிசனம் வருகிறது, தீர்க்கதரிசியானவள் உனக்கு ஒரு பிள்ளை பெறுவாள் என்று ஏசாயாவுக்கு சொல்லுகிறார். ஓசியாவை பார்த்து அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். எரேமியாவுடைய காலம் அது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், எருசலேமிலிருந்து வசனம் புறப்படும், சியோனிலிருந்து வேதம் புறப்படும். எசேக்கியேல் சிறையிருப்பில் இருக்கிற அவருக்கு மனைவி இருக்கிறது. எரேமியா வாழ்ந்த காலம் அது.
எரேமியாவுடைய நாட்களிலேயே நேபுகாத்நேச்சார் சிறையிருப்புக்கு ஜனங்களை பிடித்து கொண்டு போவார். பவுல் தன்னுடைய காலத்திலே வருகை இருக்கும் என்று எதிர்பார்ப்பு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது தான் அவர் சொல்லுகிறார், இப்போதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய உபதேசத்தை அவருடைய நாட்களிலேயே சிலர் தவறாக புரிந்து கொண்டதினாலே கடைசியிலே தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் கடைசி காலத்திலே விவாகம் பண்ணாது இருக்கும்படியாக சிலர் போதிப்பார்கள். அந்த பிற மதத்தில் உள்ள அப்டினன்ஸ், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் உடுத்தக்கூடாது என்ற உபதேசம் வரும் என்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். பவுலுடைய ஒரு வேத பகுதியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏறத்தாழ என்னுடைய முன்னுரையை தான் நான் முடிக்கிறேன். எப்படி கிறிஸ்தவத்திலே 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த உபதேசம் வந்தது என்பதையும் நான் குறித்திருந்தேன். ஒருவேளை விவரமாக சொல்ல முடியாது. பவுலுடைய ஒரு உபதேசத்தை தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒரு வேத பகுதியை மாத்திரம் உங்களுக்கு இப்போது நான் சுட்டிக்காட்டி 1 கொரிந்தியர் 9:3 வாசியுங்கள். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாக, இது பவுலுடைய ஒரு அப்பாலஜியா. அவரை நியாயம் விசாரிக்கிறோம் என்றால் நியாயத்தில் குற்றப்படுத்துகிறவர்களுக்கு பவுல் சொல்ற ஒரு அப்பாலஜியா, மாறுத்தரம், காப்புரை. என்ன காரியத்திலே பவுலை குற்றப்படுத்தினார்கள்? 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், சியோனிலிருந்து வேதம் புறப்படும், டோட்டல் பைபிள். இங்கே ஒரு வசனம், அங்கே ஒரு வசனம் எடுத்து தவறாக வியாக்கியானம் பண்ணக்கூடாது. எருசலேம், எருசலேமிலிருந்து வசனம் புறப்படும். சியோன்னு சுவிசேஷகி, உயர்ந்த மலையின் மேலே இரு. எருசலேம் என்னும் சுவிசேஷகி, உரத்த சத்தம் இடுகள். நம்ம சத்தம் இடக்கூடாது. உயர்ந்த மலையின் மேலே ஏறப்பாடு, பர்வதத்தில் ஏறப்பா, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ அவர் என்ன நியாய விசாரிப்புக்கு மாறு உத்தரம் சொல்லுகிறார் வாசியுங்க. நான் அப்போஸ்தலன் அல்லவா? அவர், நீங்க அப்போஸ்தலன் அல்ல, உனக்கு அப்போஸ்தல பட்டம் கிடையாது என்று குற்றப்படுத்துகிறார். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? என்ன, நான் வந்து யாருக்கு அடிமைப்படலை, எந்த அப்போஸ்தலன் நான் கீழே இருக்கல, நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? நான் இயேசுவை பார்க்கலையா? எனக்கு நான் மாத்திரம் இயேசுவை பார்க்கல, அவங்க மட்டும்தான் இயேசுவை பார்த்தாங்களா? தன்னை குற்றப்படுத்துறவர்களுக்கு அவர் கொடுக்கிற மாறு உத்தரம் இது. கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையா இருக்கிறீர்கள். என் மூலமா தானே நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. புறஜாதியார், கொரிந்தபட்டணத்தில் உள்ள நீங்க விசுவாசியா இருக்கிறீங்க. இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் இல்லை, பவுல் ஊழியம் செய்யக்கூடாது, பவுலுக்கு அப்போஸ்தல பட்டம் கிடையாதுன்னு 4 பேர் சொன்னா ஏன் நம்புறீங்க? அவங்கள மாதிரி நானும் இயேசுவை பார்த்துருக்கிறேன், இயேசு என்னோட கூடயும் பேசி இருக்கிறாரு என்று அவர் சொல்லுகிறார். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலாம் இராவிட்டாலும், யூதர்களுக்கு நான் அப்போஸ்தலும் இல்லையாப்பா, உங்களுக்கு இந்த குறிந்து சபை என் மூலமா தானே ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் என்னதான உபயோகித்தார் உங்களுக்கு? உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனா இருக்கு, தேவனால் அனுப்பப்பட்டவன் நான் தானே. கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையா இருக்கிறீர்கள். நீ ரட்சிக்கப்பட்டது என் மூலமா தானே, யூ ஆர் எ ஸ்டாம்ப். ஆண்டவரை உபயோகிக்கல, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க? என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறு உத்தரமாவது, நான் அப்போஸ்தலன் இல்லை. அதுக்கு 3 காரியங்கள் அவங்க சொல்றாங்க. These are the 3 reasons why Paul was not an apostle. அதற்கு நான் சொல்ற பதில், புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அவர் அதுக்கு முந்தின வசனத்தில் புலால் உண்றதை பற்றி சொல்ற, 8ஆம் அதிகாரத்தில் மாம்சம் நான் புசிக்க மாட்டேங்கிறார். இயேசுவே மீன் சாப்பிட்டாரு, இயேசுவே பலியாகரத்தை சாப்பிட்டாரு, இவர் என்ன நான் மாம்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு. பாபிலோனிய உபதேசத்தில் தானே இந்த அப்டினன்ஸ், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இவர் என்னடா நான் மாம்சம் சாப்பிட மாட்டேங்கிறாரு. 8ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு அது, நான் மாம்சமும் புசிக்க மாட்டேன். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் விட்டாங்க, செலிபஸியை மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க, அப்டினன்ஸ்னு கிடையாது. என்னென்னலாம் புசிக்க முடியுமோ எல்லாம் புசிக்கிறாங்க, எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் அனுபவிக்கிறாங்க, எல்லா விலை உயர்ந்த ஃபர்னிச்சரும் வச்சுக்கிறாங்க. வெறும் அவங்க இந்த புலித்தோல் சிம்மாசனம், அந்த சிம்மாசனம், இந்து மதத்திலே ஆனாலும் சரி, புத்த மதத்திலே ஆனாலும் சரி, கிறிஸ்தவ மதத்திலே ஆனாலும் சரி, அன்னகர்களாக, அன்னக பிரதிஷ்டை என்று சொல்லுகிறவர்கள் மற்ற எல்லா உலகத்தையும் நல்லா அனுபவிக்கிறாங்க. காவி போட்டாலும் அவங்க போடுற காவி தான் விலை உயர்ந்த காவி. நான் புத்த பிச்சுக்களெல்லாம் பார்த்துருக்குறேன். இன்றைக்கு அவங்களுக்கு அப்டினன்ஸ் கிடையாது. இந்த புலால் மறுப்பு, அது மறுப்பு, இது மறுப்பு, சாப்பிட்றதெல்லாம் ஹெவியாக.
நான் அடையாரில் வேலை பார்க்கும்போது ஒரு கடைக்காரன் சொன்னான், ஐயா அங்கே இருக்கிற இவங்களாலேயே எல்லா விலைவாசியும் கூடிடுச்சியா, இவங்க வாங்குற மாதிரி காஸ்ட்லி சாக்லேட் காஸ்ட்லி பொருள் யாருமே வாங்குறது இல்லையான்னு ஒரு நல்ல ஒரு கடைக்காரன் சொன்னான். உண்மை, வெறும் செலிபஸி எடுத்துக்கிட்டோம், அப்டினன்ஸை விட்டுட்டோம், எளிமையை விட்டுட்டோம், ஏழ்மையான வாழ்க்கையை விட்டுட்டோம். வெள்ளைன்னு சொன்னால் அந்த வெள்ளையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம படுற பாடு, இதுக்கு கலரே போட்டு பாடலாம் போல இருக்கு. அப்டினன்ஸ் ஏழ்மை அதெல்லாம் போயிடுது. இங்கே பவுலுக்கு விரோதமாக இருந்த மூன்று குற்றச்சாட்டுகளில் ஒன்று, அவர் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேங்கிறாரு. இயேசுவே மீன் சாப்பிட்டாரே, கறி சாப்பிட்டாரு, பலி மிருகத்தை சாப்பிட்டாரு, இவங்க என்ன எப்படி சொல்கிறாங்க? இயேசு மதுபானம் குடித்தாரு, திராட்சை ரசம் குடித்தாரு, வேறு என்ன இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, இயேசுடைய சீடர்கள் அவங்க மனைவி உடையவங்களாக இருந்தாங்களே. எபிரேய மார்க்கத்திலேருந்து வருது, ஆசாரியன் இருக்கணும்னா அவன் மனைவி உடையவனாக இருக்கணுமே. பவுல் எழுதுறாரு, நீ கண்காணிப்பை விரும்பினால் ஒரே மனைவி உடையவனாக இருங்கிறாரு. இவர் ஏன் மனைவியை கூட்டிட்டு இல்லாமல் இருக்காரு? மூன்றாவது, இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் கையில் பனிப்பாசெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க, பணப்பையை தூக்கிட்டு போகாதீங்க, ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இருங்க, அந்த வீட்டில் சாப்பிடுங்க, அந்த வீட்டில் உங்களுக்கு பாத்திரம் இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு போங்க, வீடு வீடாக தெரியாதீங்கன்னு சொன்னார். இயேசு இப்படியெல்லாம் பணப்பையெல்லாம் தூக்கிட்டு போகல. இயேசு அவர் கார்பென்ட்ரி தொழில் தெரியும்னு ஊழியத்துக்காக இயேசு போகிற இடங்கள் என்ன கார்பென்ட்ரி வேலையாக செஞ்சார், இந்த அளவுக்கு விசுவாசம் இல்லையே, இவர் போய் கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்றாரு, இயேசுடைய சீடன் இவர் இல்லை. மூன்று குற்றச்சாட்டுகளில் ஒன்று மனைவி இல்லாமல் இருக்கிற குற்றச்சாட்டு. இவர் அப்போஸ்தலனாக இருக்க தகுதி இல்லை, ஏனென்றால் இவருக்கு மனைவி இல்லை. இவர் பிற மதத்தில் இருக்கிறது போல புலால மறுக்கிறாரு. இவர் கைத்தொழில் செய்து சம்பாதிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனுக்கு இயேசு கிறிஸ்த கட்டளை, நீங்க பர்ஸ் கொண்டு போகாதீங்க. இதற்கு அவர் சொன்ன அப்பாலஜியா மறுப்புரை வாசியுங்கள். புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? நான் நினைச்சா சாப்பிடலாம், எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல் மனைவி ஆகிய ஒரு சகோதரி கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஐயோ நான் கூட்டி கொண்டு போக கூடாதுன்னா இல்லை, இப்போ அவருக்கு மனைவி இல்லை, கர்த்தர் வரப்போறாரு, நான் ஊழியத்தை விடுதலையா செய்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கு. என்ன யாரும் மனைவியை கூட்டி போக கூடாதுன்னு சொல்லலை, எனக்கு மனைவி இல்லை, இப்போ நான் மனைவியை தேடலை. இட்ஸ் அ வெரி சிம்பிள் பேசேஜ். அதை சிலர் ரொம்ப அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொச்சப்படுத்தி, பேதுரு மனைவியை கூட்டிக் கொண்டு திரிஞ்சான், பேதுரு மனைவியை கூட்டிக் கொண்டு திரிஞ்சான் அப்படிங்கிறாங்க. திரின்னு அவர் ஊர் சுத்தவை செஞ்சார். இந்த திரிதல் என்ற சொல்ல இந்த ஊர் சுத்துறோன்னு நினச்சி எடுத்துக்காது. நம்ம இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஐயா சிலர்லாம் தங்களை அறியாமல் தேவ தூஷணம் பேசிடுறாங்க. பேதுரு மனைவியை கூட்டிகிட்டு திரிஞ்சான், பேதுரு மனைவியை கூட்டி திரிஞ்சான்னா தப்பாக ஊழியம் செய்தேன். இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தை அது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பேதுரு சுற்றி திரிந்தார், மனைவியை கூட்டிக் கொண்டு ஊழியத்துக்கு போனார். தானும் போகலாம், தப்பு இல்லை, எனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லையா, இருக்குது, ஊழியத்தின் நிமித்தமாக நான் போகலன்னு சொன்னாரே ஒழிய அதை மேன்மைப்படுத்தி அவர் சொல்லவில்லை. எப்படி புலால் மறுப்பு அவர் மேல் குற்றச்சாட்டாக இருந்ததோ அதே போல இது அவர் மேல் சாட்டப்பட்ட ஒரு குற்றம். மனைவி இல்லாமல் இருப்பதை குற்றமாக சொன்னார், நீ அப்போஸ்தலனுக்கு தகுதி இல்லை என்று சொன்னார். எபிரேய மதத்திலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவத்திலே நீ மனைவி இல்லாமல் ஊழியம் செய்கிற தவறு என்றால், ஏன்னா இந்த வரைக்கும் தப்பாக நினைக்கிறாங்க. ஏன்ட ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பவுல் மனைவியை கூட்டு போல ஷீலாவை மாத்திரம் கூட்டு போனார். அவர் ஷீலா பொண்ணு நினச்சிட்டு, அவர் ஊழியக்காரர். நான் சொன்னேன் அந்த ஷீலா இந்த ஷீலா இல்லைங்க, அது வந்து ஆம்பளை பேர். ஒரு முறை பாஸ்டர் சாம்சுந்தரையா ரொம்ப ஒரு ரொம்ப தெளிவாக அமைதியாக கடினமாக ஒன்று சொன்னார். என்னுடைய மனைவி என் துணியை துவைத்து தருகிறாள் என்றால் கனத்துக்குரியதா, இன்னொரு பெண் என் துணியை துவைத்து தருகிறாள் என்றால் கனத்துக்குரியதா, என் மனைவி எனக்கு ஆகாரம் சமைத்து தருகிறாள் என்றால் கனத்துக்குரியதா, இன்னொரு பெண் எனக்கு ஆகாரம் சமைத்து தருகிறாள் என்றால் கனத்துக்குரியதா. நான் ஒரு மீட்டிங்கில் போய் இறங்குறேன்,
என் கூட ஒரு பெண் இறங்குகிறாள், இது யார்னு கேட்குறாங்க, என் மனைவி என்று சொல்லுகிற கனத்துக்குரியதா, இல்லாவிட்டால் என்னோடு இறங்குகிற இன்னொரு பெண் என் கூட உள்ள ஊழியக்காரி என்று சொன்னால் கனத்துக்குரியதா என்று கேட்டார்கள். என் மனைவியை கூட்டிக் கொண்டு ஊழியத்துக்கு போகிறது கனத்துக்குரியதா, இன்னொரு பெண்ணை கூட்டிக் கொண்டு போகிறது கனத்துக்குரியதா என்று கேட்டால், பவுல் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஊழியத்தில் சுற்றித் தெரியவில்லை, ரெண்டு பெண்களை கூட்டிக் கொண்டு பவுல் ஹவுஸ் விசிட்டிங் போகவில்லை, அவருடைய மிஷினரி பயணத்தில் சில பெண்களை கூட்டிக் கொண்டு பவுல் போகவில்லை. அவரோடு சீலா போனார், தீமோத்தேயு போனார், லூக்கா போனார், தீத்து போனார், எப்பாப்ரா தீத்து போனார். பிரியமானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து பார். அங்கே அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றம் கைத்தொழில் செய்வது தவறு என்று சொன்ன, ஏன் செய்கிறேன் என்று விளக்கம் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதால், நான்காம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே ஜெரூம் என்ற ஒரு பிஷப் ரோமில் இருந்தார். இவர் யூசிபயஸ் என்று சொல்லுகிற சபை தந்தை டெட்ரூலியன், பாலிகாப் இவங்களுடைய வம்சத்திலே, ஜஸ்டின் இவங்களுடைய வம்சத்திலே, இந்த வழியிலே யூசிபயஸ் என்ற ஒரு சபை முற்பிதாவை சொல்லுவார். இவரெல்லாம் முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிறகு இயேசுவை பார்த்தவர்களை பார்த்தவர். இந்த சபை முற்பிதாவாக யூசிபஸுடைய மகன் இந்த ஜெரூம் என்று சொல்லுகிறார். இந்த ஜெரூம் ஊழியம் செய்கிறவர்கள் எல்லா விதத்திலேயும் ஒரு அர்ப்பணத்தோடு இருக்க வேண்டும், பிரதிஷ்டையோடு இருக்க வேண்டும், விலை உயர்ந்த வஸ்திரம் அணியக்கூடாது, எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாது, அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எழுதும்போது, அந்த கட்டுப்பாட்டை பற்றி சொல்லும்போது ஜெரூம் திருமணம் ஆகாமல் இருக்க வேண்டும், நமக்கு இந்த குடும்பம் இதெல்லாம் இருக்க வேண்டாம், ஊழியம் செய்யணுங்கிறதுல ஜெரூம் தான் முதல் முதலாக கிறிஸ்துவுக்கு பின் நான்காம் நூற்றாண்டிலே எழுதியிருக்கிறார். இந்த ஜெரூம் தான் வேதாகமத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தவர். இன்றைய வரைக்கும் இந்த ஜெரூம் எழுதின இந்த உபதேசம் தான், பைபிள் தான் ரோமன் கத்தோலிக்கர் உபயோகிக்கிற வல்கேட் பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜெரூம் தான் இதை முதல் முதலாக சொன்னார். அல்ஜீரியாவில் இன்னொரு பிஷப் இருந்தார், அவர் பேர் அகஸ்டீன். ஜெரூம் அவர்கள் ரெண்டு பேருமே பழக்கமானது. இப்போ ரோமன் கத்தோலிக்க மதம் இன்னும் உருவாக வேண்டும். இந்த ஜெருமுடைய இந்த டீச்சிங்கை உள்வாங்கி அகஸ்டின் கிறிஸ்தவத்தை பற்றி எழுதும்போது அவர் தானாக ஒரு வியாக்கியானம் தருகிறார். அதான் ரோமன் கத்தோலிக்கிலே அடிப்படையாக இருக்கு. நமக்குள்ளே அவர் வந்து வெறும் பிரீஸ்டுக்கு மாத்திரமல்ல பொதுவாக எழுதுகிறார். நமக்குள்ளே இந்த உணர்ச்சியை தேவன் தந்திருக்கிறார், ஆனால் இதை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்கு உதாரணமாக, அந்த மரத்தை தேவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார், ஆனால் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார், உனக்குள்ளே இந்த உணர்ச்சியை வைத்திருக்கிறார், இதை நீ அனுபவிக்க கூடாது என்று ஒரு வியாக்கியானம் அகஸ்டின் சொன்னார். இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்கில் அதான் அடிப்படை உபதேசம். சில பெந்தேகோஸ்தே பிரிவுகளும் அதை உள்வாங்கியிருக்கு. ஆனால் இந்த உபதேசத்தில் உள்ள குளறுபடி அப்படி எல்லாருமே ஒதுக்கிவிட்டால் அப்புறம் எப்படி பழுகி பெருகி பூமியை நிரப்புவது? அப்படியானால் தேவன் சொன்னது அது அல்ல. என்னிடத்திலே ஒரு ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட் இதை குறித்து பேசியிருக்கிறார். அன்றைக்கு அது ஒரு பழம் அல்ல, அது ஒரு பாடம். அங்கே அவர் சொன்னது இதுதான் என்று அந்த அகஸ்டினுடைய உபதேசத்தை என்னிடத்தில் பேசியிருக்க. கான்ஸ்டன்டைன் இந்த ஜெரூம் அகஸ்டின் இவர்களெல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்தவத்தை குறித்து கேட்டிருக்கிறார். பாபிலோனிய உபதேசத்திலிருந்து வந்த கான்ஸ்டன்டைனுக்கு இவர்கள் கொடுத்த இந்த புதிய விளக்கம் இவர்களுக்கு விரோதமாக சொன்ன மற்ற உபதேசத்தை விட இது ஏற்புடையதாக எளிமையாக இருந்தது. அப்போதான் ஜெரூம் வெளியிட்ட ஒரு வார்த்தை, காட் சிட்டி, தேவனுடைய நகரம். அகஸ்டின் உபயோகித்த ஒரு வார்த்தை, கேத்தலிக் சர்ச். இந்த அகஸ்டின் தான் திருத்துவ உபதேசத்தையும் கொண்டு வருகிறார்.
பிரியமானவர்களே, கான்ஸ்டன்டைனுக்கு பின்பாக வந்த மன்னன் இந்த அகஸ்டின் கொடுத்த இந்த கேத்தலிக் சர்ச்சை ஏற்றுக்கொள்ளுகிறார். ரோமன் கத்தோலிக் அல்ல, கேத்தலிக் சர்ச். இதிலிருந்தான் பின்னாட்களிலே இந்த உபதேசம் ரோமன் கத்தோலிக்க மதத்திலே வர ஆரம்பித்தது. 12வது நூற்றாண்டு வரைக்கும் ரோமன் கத்தோலிக்க மதத்திலே இது அங்கீகரிக்கப்படவில்லை, சட்டமாக இல்லை, ஒரு கைட்லைனாக இருந்திருக்கிறது. 12வது நூற்றாண்டிலே முதல் முறையாக, அதற்கு முன்பாக போப் மார் திருமணம் செய்திருக்கிறார்கள் வரலாற்றிலே, போப்புடைய பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், இதெல்லாம் வரலாற்றிலே இருக்கிறது. 12வது நூற்றாண்டிலிருந்து தான் ஒரு வேட்டிக்கன் கவுன்சிலில் இது சட்டமாக ஏற்றப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க ப்ரீஸ்ட் அண்ட் நன்ஸ், தாசர்களும் தாசிகளும் திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டம் ஏற்றப்பட்டது. மடங்களிலே சில பிரச்சனைகள் வந்தபடியினாலே பின்னாட்களிலே குருமார்கள் தனியாகவும் துறவிகள் தனியாகவும் கன்னியாஸ்திரிகள் தனியாகவும் வைக்கப்பட்டார்கள். ஆனாலும் சில மடங்களுக்கும் கன்னியாஸ்திரி மடங்களுக்கும் துறவு மடங்களுக்கும் இடையில் அண்டர் கிரவுண்ட் பாதைகள் இருந்ததெல்லாம் பின்னாட்களிலே கண்டுபிடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, 1920வது நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே மறுமலர்ச்சி வரும்போது இது ஒரு உபதேசமாக இல்லை, பரிசுத்தாவி பொழுந்தருளப்படும்போது இது உபதேசமாக இல்லை, 1906வது ஆண்டு அசூசா ரிவைவலில் இது ஒரு உபதேசமாக வரவில்லை. பெந்தேகோஸ்தே ஆவி எல்லா இடங்களிலேயும் பொழிந்தருளப்பட்ட போது பின் நாட்களிலே வைராக்கியத்தோடு பிற மத உபதேச கலப்பினாலே சில ஆவிக்குரிய சபைகளிலேயும் இது ஊடுருவ ஆரம்பித்தது. பிரியமானவர்கள், 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்னக பிரதிஷ்டை என்ற ஒன்று வேதாகமத்திலே நான் அறிந்த மட்டும் கிடையவே கிடையாது. அன்னகர் ஆக்கிக்கொள்வதை பற்றி இயேசு சொன்னாரே ஒழிய அன்னக பிரதிஷ்டை என்று ஒன்று எடுத்துக்கொள்வதை பற்றி சொல்லவில்லை. அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு உபதேசத்தை காண்பவர்கள் தங்களை அன்னகர் ஆக்க வேண்டுமே ஒழிய அன்னக பிரதிஷ்டை என்ற ஒரு மாற்றத்தை, ஒரு பிறழ்வை, ஒரு புரட்டை கொண்டு வரக்கூடாது. 2வது, ஆதியாகமத்திலே திருமணத்தோடு ஆரம்பிக்கிற என்னுடைய வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் திருமணத்தோடு தான் முடிவடைகிறது. என்னுடைய வேதத்திலே திருமணத்தினுடைய புனித தன்மையை நாம் காண்கிறோம். திருமணம் என்பது புனிதமான ஒன்று, விவாகம் யாவற்றுக்குள்ளும் கனமுள்ளது. விவாக மஞ்சம், கணவன் மனைவி என்ற உறவில் இருக்கிற விவாக மஞ்சம் அசூசிப்பட, என்ன பிரதிஷ்டையாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகியிருந்தாலும் திருமணம் ஆகிராவிட்டால், திருமணமானவர்களானாலும் திருமணமாகாத ஒரு பிரதிஷ்டை எடுத்தவர்களானாலும் இந்த கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே உள்ள எல்லா உறவுகளும், ஆண் பெண் உறவு அசுத்தமானது, அருவறுப்பானது, அசூசியானது. கர்த்தர் மன்னிப்பார் என்று சொல்லி திருமணமானவர்களானாலும் திருமணம் செய்ய மாட்டோம் என்ற பிரதிஷ்டை எடுத்தவர்களானாலும், இந்த விவாக மஞ்சத்துக்கு வெளியே ஒரு மஞ்சம் இருக்குமே ஆனால், திரும்ப சொல்லுகிறேன், விவாக மஞ்சத்துக்கு வெளியே ஒரு மஞ்சம் இருக்குமே ஆனால் அது அசூசியானது. திருமணமான ஊழியக்காரன் மனைவியை விட இன்னொரு பெண்ணோடு கூட அவன் எந்த வகையிலே உறவு கொண்டாலும் அசூசியானது. நான் திருமணம் பண்ண மாட்டேன் என்ற ஒரு பிரதிஷ்டை எடுத்தவன் ஒருவேளை தவறு செய்தாலும் அந்த மஞ்சம் அசூசியானது. ஆனால் விவாகத்துக்குள்ளே இருக்கிற மஞ்சம் அசூசி ஆகாது. திருமணம் யாவற்றுக்குள்ளும் கனமுள்ளது.
திருமணம் யாவற்றுக்குள்ளும் கனம், திருமணம் மஞ்சம் அசூசிப்பட. உங்களுக்கு பிறப்பது பரிசுத்தமாய் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி தேவன் உண்டாக்கின ஒரு பந்தம் தான் பரிசுத்தவான்களுக்குள்ளே உள்ள திருமணம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடல்ல புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாக்கி, அவளுடைய பரிசுத்தமான உறவு, பரிசுத்தமான சந்ததியாலே இந்த பூமியை நிரப்பும். பிரியமானவர்களே, விவாகம் யாவற்றுக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் ஒரு ஆணையோ பெண்ணையோ அசூசிப்படுத்தாது. விவாகத்தினாலே ஒரு புருஷன் ஸ்திரீயினாலே கரைபட மாட்டான், ஒரு ஸ்திரீ புருஷனாலே கரைபட மாட்டாள். இந்த விவாகத்துக்கு வெளியே, அது திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத ஒரு பிரதிஷ்டையானாலும் சரி, இந்த விவாக பந்தத்துக்கு வெளியே ஒரு ஆண் பெண் உறவு வருமானால் ஒரு புருஷன் ஸ்திரீயினாலே கரைப்படுவான். அப்படி கரைப்பட்டவர்கள் சியோனுக்கு போக மாட்டார்கள். ஒரு ஸ்திரீ புருஷனாலே கரைப்படுவான், அப்படிப்பட்டவர்கள் சியோனுக்கு போக மாட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளாக பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். விவாகம் யாவற்றுக்குள்ளும் கனம் உள்ளது. விவாகம் மஞ்சம் அசுசிப்படாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எருசலேமிலிருந்து வசனம் புறப்படும், சியோனிலிருந்து வேதம் புறப்படும்.